रामानुजतया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाट्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्थगितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्मुकुलाभिरामम् श्रीमत्सदङ्ग्रीयुगणम् प्रणमामि मूर्ध्ना भूतं शरस्य महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखरयोगिवाः भक्ताङ्ग्रेणु परकाल इतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नीलातुङ्गस्तनगिरितटीसुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्थ्यं स्वं श्रुतिसतशिरसिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सृजनिगलितं यावनात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदैदं भूये वास्तु भूयः अन्नवयल् पुदुवयाण्डानरङ्गर्क् पन्न तिरुप्पावै पल्पदियम् இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக்கொடுத்தாளைச் சொல்லு சூடிக்கொடுத்த சொற்கொடியே சொல்பாவை பாடி அருளவல்ல வல்வளையாய் தாடினி வேங்கடவர்க்கு என்னை விதியன்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு மாறுகழி திங்கள் மதிலிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுவினோ நேரிழையீர் சீர்மல்குமாய்ப் பாடிச் செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்து இளன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார் மேனிச் செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய் திருப்பாவை திவ்ய பிரபந்தம் முதல் பாசுரம் மார்கழி திங்கள் ஆண்டாள் பூமி பிராட்டியினுடைய அம்சமாக ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரியாழ்வார் திருமகளாய் அவதரித்த ஆண்டாள் இந்த தனுர்மாசத்துல ஒரு நோன்பை அனுஷ்டித்து ஸ்ரீகிருஷ்ணனுடைய பாதார விந்தத்தை அடையணுன்றதுக்காக அவள் பிரயாசப்படுகிறாள். இந்த நோன்பு அனுஷ்டானம் என்பதானது உண்மையில் அவள் அந்த மாதிரி அனுஷ்டானம் பண்ணது இல்லை, இருந்தாலும் அது பாவனா பிரகர்ஷம்னு அனுகார பத்தியும் சொல்லுவா. அந்த மாதிரி தான் ஒரு நோன்பை நோக்கிறாள் ஆண்டாள். அப்படி நோன்பை நோற்று அந்த சாட்சா்காரத்தை பெற வேணும், எம்பெருமான் கிட்ட போய் சேரணும்ன்றத அந்த ஆசையினால ஆண்டாளுடைய ஒரு முயற்சி தான் இந்த திருப்பாவை. திருன்னா பூஜிக்க தகுந்த, பாவைன்னா பாவை நோன்பு. ஆக பூஜிக்க தகுந்த இந்த பாவை நோன்பு இந்த விரதத்தை சொல்லக்கூடியதான இந்த பிரபந்தமானபடினால இந்த பிரபந்தத்துக்கே திருப்பாவைன்னு பேர் வச்சார்கள். அந்த திருப்பாவையை பாடினது யாருன்னா ஆண்டாள். இந்த ஆண்டாளுடைய சொல்லிலேயே ஒரு விசேஷமான அர்த்தம் பொதிஞ்சிருக்கு. தகப்பனார் கோதைன்னு இவருக்கு பேர் வச்சார், ஆனா ஆண்டாள்ன்ற பேர் நிலைச்சிருக்கு. ஆண்டாள்னா ஆண் பிளஸ் தாள் ஆண்டாள். ஆண்னா புருஷோத்தமன் அவன் ஒருவன்தான் ஆண், ஸ்திரீ பிராயம் இதரத் சர்வம், மற்ற அத்தனை சேத்தனர்களுமே பெண்களுக்கு சமானம். ஆகவே ஆண் என்று அழைக்கப்படுகிற அந்த புருஷோத்தமன், அந்த புருஷோத்தமனுடைய தாள்னா திருவடி, அந்த திருவடியை பற்றிக் கொள்ளுங்கோன்னு சொன்னவ ஆனபடினால ஆண்டாள் ஆண்டாள்னு இவளுக்கு பேர் வந்திருக்கான். இதை சுவாரஸ்யமாக நம் புருவர்கள் சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட ஆண்டாள் இந்த பாவை நோன்பு நோர்க்க ஆரம்பிச்ச உடனே அதற்கான ஒரு சூழ்நிலை ஆண்டாளுக்கு ஏற்படுறது. அதாவது அன்றைய தினம் கோபிகா ஸ்திரீகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வாய்ச்சதோ அந்த மாதிரி ஒரு கதாபாகமானது எப்படி அமைஞ்சிருக்குன்னா, மழை பெய்யாமல் ஜனங்கள் க்ஷேமமா இல்லாம அந்த க்ஷாம காலம் மாதிரி ஏற்பட்ட அந்த சமயத்துல என்ன செய்வதுன்னு தெரியாமல் திகைத்த அந்த கோபவிருத்தர்கள் இந்த ஹேமந்த ருத்துவில
அதாவது மார்கழி தை இந்த ரெண்டு மாசங்களும் ஹேமந்த ருத்து. இந்த ஹேமந்த ருத்துவில நாம் வந்து ஒரு கிருஷ்ணரை எம்பெருமானை குறித்து ஒரு விரதத்தை அனுஷ்டானம் பண்ண அதனால ஊருக்கு ஒரு க்ஷேமம் உண்டாகும்னு நினைச்சு அவ முயற்சி பண்ற. அதற்கு முன்னாடி இந்த பெண்கள் எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணனோடையே வா வந்து சுத்தி இருக்கிறபடினால கிருஷ்ணனை நீங்க பார்க்க கூடாதுன்னு தடை போட்டுட்டா இவ. ஆக கிருஷ்ணனுடைய தரிசனம் இல்லாம இவா எங்கின்னு இருக்கா இந்த பெண்கள். அந்த சமயத்துல ஊர் பெரியவர்கள் கூடி இவா வந்து இந்த கன்னி பெண்கள் ஒரு நோன்பு நோர்க்கணும், அதற்கு கிருஷ்ணன் வந்து கடகனாக இருக்க கடவன், கிருஷ்ணன் வந்து அவளுக்கு முன்னடத்தை சொல்லக்கூடியவனாக இருக்கட்டும், ஆனா அப்படின்னா இந்த சமயத்துல அவ கிருஷ்ணனை பார்க்கட்டும் சேரவிடுவோம், கிருஷ்ணனுடைய இருந்து இந்த நோன்பு அனுஷ்டிக்கட்டும், அப்பதான் ஊர் வந்து க்ஷேமமா இருக்கும்னு முடிவு பண்ணா. இது இதற்கு முன்னாடி ஒரு கதாபாகம். அந்த சூழ்நிலையில கண்ணனை நாம் பார்க்க போறோம்ன்ற சந்தோஷம் அத்தனை பேருக்கு இருக்கு. அந்த சந்தோஷத்தினால அண்டாள், ஆஹா எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணனோட நாம் சேர்கிற ஒரு நல்ல நாள் வாய்ச்சிருக்கு, அவரோடு சேர்ந்து இந்த காரியத்தை நாம் ஆற்ற போறோம் செய்ய போறோம் அப்படின்ற அந்த மகிழ்ச்சியினால தான் ஒரு கோபகன்னிகையாக மாறிவிட்டாள். தன் ஊரில் இருக்க அத்தனை தன்னுடைய தோழிகளையும் கோபிகாஸ்திரிகளாக மாற்றிட்டா, தான் அவதரித்த ஸ்ரீவில்லி புத்தூரையும் கோகுலமாக மாற்றிட்டா. அந்த சூழ்நிலையில அண்டாள் இந்த திருப்பாவையை பாட ஆரம்பிக்கிறாள். அப்படி திருப்பாவையை பாட ஆரம்பிக்கிற சமயத்துல முதல்ல இந்த பாவை நோன்பு நான் ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த பாவை நோன்புல யார் யார் பங்கு பெறணும்னு ஆசைப்படுறீங்களோ தோழிகளே நீங்க அத்தனை பேரும் வாருங்கள். முதல் பாசுரத்துல தன் தோழிகளை வாருங்கள்னு கூப்பிடுறாள் அண்டாள். அப்படி அவ அத்தனை பேரையும் வாருங்கள்னு கூட்டி அப்படி கூப்பிட்டுட்டு, ஆஹா நாம் எப்பேற்பட்ட பாக்கியத்தை பண்ணியிருக்கோம், நமக்கு எப்பேற்பட்ட நாள் வாய்ச்சிருக்குன்னு இவா ரொம்ப சந்தோஷத்தை அடைகிறாள். இந்த சந்தோஷத்தினுடைய அந்த மிகுதியினால, ஆஹா எப்பேற்பட்ட மாசம், எப்பேற்பட்ட பட்சம், எப்பேற்பட்ட அந்த நல்ல நாள், இது ஆரம்பிக்கிற நாள் அப்படின்னு அவ வந்து சந்தோஷமாக இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிறாள் அண்டாள். பாசுரார்த்தத்துக்கு வருவோம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மார்கழி திங்கள், இந்த மார்கழி திங்கள்னு மாசம், மார்கழி மாசம், இந்த மார்கழி மாசத்தை மிருகசீர்ஷ மார்க்கசீர்ஷ மாசம்னு சொல்லுவாங்க. மார்க்கசீர்ஷம்னாலே சீர்ஷம்னா சிரஸ்துக்கு பேரு, மார்க்கம்னா நாம் செல்ல வேண்டியதுனா அந்த மார்க்கம், அந்த மார்க்கத்தில சீர்ஷம் மாதிரி தலையில் வைத்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது எதுன்னு எதுன்னு சொன்னா, அந்த எம்பெருமானுடைய திருவடிவாரத்தை சித்துவதற்கு நமக்கு சகாயம் பண்ணக்கூடிய அளவுக்கு தலையில் வைத்து கொண்டாடலாம்படி இருக்கக்கூடியதான ஒரு இது அம்சம் இதுன்னா அது சரணாகதி. ஆனா அப்படினால இந்த மாசத்து இந்த மார்க்கீஷம்ன்ற அந்த மாசத்திலேயே ஒரு சூட்சமான ஒரு விசேஷமான அர்த்தம் பொதிஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட மாசம் இந்த மார்கழி மாசம். பழைய நாள்ல மார்கழி மாசத்திலேருந்தான் வருஷ ஆரம்பம் கணக்கிடுறது வழக்கம். இந்த மார்கழி மாசத்திலேருந்து ஆரம்பிச்சு கணக்கு போட்டா இந்த 12 மாசங்கள் ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு தேவதை உண்டு, அதிஷ்டான தேவதை. அந்த அதிஷ்டான தேவதை இந்த மார்கழி மாசத்துக்கு கேசவன். அதபடினால கேசவனை அதிஷ்டான தேவதையாக கொண்டிருக்கிற இந்த மாசம் மார்கழி மாசம். அதுவும் வந்து தேவதைகளுக்கு பிரம்மாதி தேவதைகளுக்கு விடிகால வேளாவாருக்கு பிராம முகூர்த்தம் இந்த மார்கழி மாசம். அதுக்கு அடுத்த மாசம் தை மாசம் உத்தராயணம் ஆரம்பமாக அப்படின்னால அதற்கு முன் இருக்கிற இந்த மாசம் அந்த உத்தராயணத்துக்கு பூர்வ காலமாக இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாசம் அந்த சத்துவகுணத்தை இவாள் வந்து அதிகமாக பெற்று அந்த தேவதைகள் அத்தனை பேருக்கும் பிராம முகூர்த்தமாக இது அமைஞ்சபடினால தேவதைகளை பிராம முகூர்த்தத்துல தேவதைகளை ஸ்மரணம் பண்றதுன்றதானது ரொம்ப நல்லதானபடினால தேவதைகளையும் அந்த தேவதைகளுக்கெல்லாம் தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரன்ற நிலைமையில தேவாதி தேவனாக விளங்கக்கூடிய அந்த எம்பெருமானை பத்தியும் நினைக்கக்கூடியதான ஒரு நல்ல ஒரு பொழுது நமக்கு வாய்ச்சிருக்கு. அதபடினால இந்த பிரம்ம முகூர்த்தத்துல அந்த எம்பெருமானை நாம் வழிபடுவோம் இந்த மாசம் பூர்த்தியா
என்ன மார்கசீரிஷ அந்த மகாத்மிய அந்த அத்தியாயத்துல இந்த மார்கழி மாசத்துல விடிகால வேளையில எழுந்து நாம் வந்து பிராமே முகூர்த்தே சோத்தாய வியாகரேத் வைஷ்ணவ புமான் ஹரிர் ஹரிர் ஹரிரிதி சிந்தியேத் ஆத்மனோகி தம்னு சாஸ்திரம் சொல்றபடினால பிராம முகூர்த்தத்துல எழுந்து அந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பண்ண வேண்டுமான அப்படினால அப்பேற்பட்ட சத்துவகுணம் தலையெடுக்கக்கூடிய அந்த விடிகால வேளையில இந்த காரியத்தை ஆரம்பிக்கிற அப்படினால ஆகா இது நல்ல மாசம். அதிலும் மார்கழி மாசம் எம்பெருமானுக்கு உகந்த மாதம். பொதுவா ஒரு சில மாசங்களையும் ஒரு சில கிழமைகளையும் நம்ம ஆத்து காரியங்கள் நம்ம வீட்டு காரியங்கள் பண்றதுக்காக நாம செய்யறதில்ல, அத வச்சுக்கல. ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு சனிக்கிழமை கிழமைகள்ல அதே மாதிரி இந்த மாசங்கள்ல ஆடி மாசம் மார்கழி மாசம் இதெல்லாம் நாம் வந்து வர்ஜ்யம் தள்ளக்கூடியதுன்னு சொல்லிடுறோம். எதுக்காக நம்ம பிரிவா அந்த மாதிரி வச்சார்னா எல்லா மாசமுமே நம்ம வீட்டு காரியங்கள் பண்ணிட்டு இருந்தோமானா எம்பெருமானை நினைக்க முடியாது போயிடும். ஆனா அப்படின்னா எம்பெருமானுக்காகவே ஒரு சில மாதங்களை ஒதுக்கினார்கள், ஒரு சில கிழமைகளை ஒதுக்கினார்கள் நம்முடைய பூர்வர்கள். சனிக்கிழமைன்றோம், அந்த சனிக்கிழமைன்றது சமஸ்கிருதத்துல ஸ்திரவாரம் சொல்ற அந்த திருவேங்கடமுடையானுக்கு ரொம்பவும் உயர உகந்த நாள் அது. சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமைன்னா விசேஷம் சொல்றோம். இதுக்காக அந்த சனிக்கிழமை என்ன புராணங்கள்லாம் புரட்டி பார்த்தா ஒண்ணும் அந்த சனிக்கிழமையை சம்பந்தமா வெங்கடாச்சல மகாத்மத்துல எங்கேயும் ஒண்ணும் இல்லை. இருந்தாலும் சனிக்கிழமைக்கு திருவேங்கடமுடையானுக்கும் என்ன சம்பந்தம்னு யோஜனை பண்ணி பார்த்தா அது ஸ்திரம் சனிக்கிழமை என்பது. அந்த திருவேங்கடமுடையான தியானம் பண்ணா சேவிச்சா ஸ்திரமாக நமக்கு அவன் நாம் நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவான். ஆனா அப்படினால அந்த ஸ்திர வாரத்துல பெருமாளை நாம் சேவிப்போம். அவர் உகந்த மாதம் அது, அவன் உகந்த நாள் அது, அந்த கிழமை அதுன்னு அவ வச்சிருக்கா வச்சிருப்பா பெரியவா. அந்த மாதிரி இந்த மார்கழி மாசமும் எம்பெருமான் கேசவனுடைய அந்த அதிஷ்டான தேவதையா இருக்கக்கூடிய மாதமானபடினால அதிலும் இந்த ஹேமந்த ருத்து என்பதானது அதனுடைய ஏற்றம் பெயர்பட்டிருக்குன்னா அந்த விடிகால அந்த குளிர்ந்த காலம் குளிர்காலம். ஆனா அப்படின்னால இந்த குளிர்காலத்துல அந்த எம்பெருமானை வந்து நாம் நினைக்கிற சமயத்துல அது வந்து அந்த எம்பெருமான் மனமும் குளிரக்கூடிய அளவுக்கு அந்த சூழ்நிலையானது ஏற்படுமான அப்படின்னால எம்பெருமானை யார் அண்டி இருக்காளோ அவள் வந்து எந்த விதமான கஷ்டத்தையும் அடைய மாட்டா. கருட புராணம் அழகாக சொல்றது, வாசுதேவ தருச்சாயா நாதிசீதா நகர்மதா நரகாங்கார சமனி சாகிமர்த்தம் ந சேவியத்தே அப்படின்னு கேட்கறது கருட புராணம். வாசுதேவன் ஒரு அழகான ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தினுடைய நிழல் இருக்கு, அந்த மரத்தினுடைய நிழல் என்பதானது அதிகமான குளிர்ச்சியும் இல்லை அதிகமான உஷ்ணத்தையும் அது தராது. ஆக இந்த நரகம் என்கிற ஒரு அந்த நெருப்பெற்றது அந்த வாசுதேவனாகிய அந்த தருச்சாயை அந்த மரத்தினுடைய நிழல். அந்த நிழலின் கீழே ஏன் இந்த பக்தர்கள் இந்த மனிதர்கள் எல்லாம் வந்து ஒதுங்கவில்லை அப்படின்னு கருட புராணம் கேட்கறது. ஆனா அப்படின்னால பேர்பட்ட அந்த வாசுதேவனை தியானம் பண்ணக்கூடிய கேசவனை தியானம் பண்ணக்கூடியதான ஒரு சூழ்நிலையில இந்த மாசத்தை முதல்ல ஸ்தோத்திரம் பண்றாள் அண்டாள் மார்கழி திங்கள் அப்படின்ற நாளுக்கு பிரம்ம முகூர்த்தம் போல இந்த சம்பத்சரத்துக்கு இந்த மாசம் வந்து மார்கழி மாசம் சத்துவோத்தரமான காலம். சத்துவகுணம் நமக்கு அதிகமாக தலையெடுத்து தலை நோக்கி இருக்கக்கூடியதான இடம் மாசமானபடினால மார்கழி திங்கள்னு இத முதல்ல ஸ்தோத்திரம் பண்றாள் அண்டாள் மாசானாம் மார்கசீர்ஷோகம்னு. இது வைஷ்ணவமான மாசம்னு கிருஷ்ணன் தனக்கு மிகவும் பிடித்தமான மாசம் மார்கழி மாசம்னு கீதையில பத்தாம் அத்தியாயத்துல சொல்றான். பிருஹத் சாம ததாசாம்னாம் காயத்ரி சந்தசாமகம் மாசானாம் மார்கசீர்ஷோகம் ருத்துனாம் குசுமாகரஹான்னு சொல்றான் கீதையில கீதாச்சாரியன். சாமங்கள்ல பிருஹத் சாமம் போலவும் சந்தஸ்ஸுகள்ல காயத்ரி சந்தஸ் மாதிரியும் மாசங்கள்ல அந்த மார்கழி மாசம் ருத்துக்கள்ல வசந்த ருத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றான் கிருஷ்ண பரமாத்மா. அப்பேற்பட்ட எம்பெருமான் உகந்த மாதம் இந்த மார்கழி திங்கள். ஆக எல்லா வஸ்துக்களுமே அப்படியே மொட்டு விட்டு அங்குரிக்கக்கூடிய அந்த காலமாக இது இருக்கிறபடினால தங்களுடைய விருப்பத்துக்கு ரொம்ப ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற காலமானபடினால மார்கழி திங்கள்னு இந்த மாசத்தை அன்றாள் கொண்டாடுகிறாள். தேவதைகள் அத்தனை பேருக்கும் இது வந்து விடுகிற காலமாக இருக்கிறபடினால விரதங்கள்லாம் அனுஷ்டானம் பண்றதுக்கு ஏத்த அந்த
காலமாக இந்த மாசம் இருக்கிறபடினால மார்கழி திங்கள்னு இந்த மாசத்தை ஸ்தோத்திரம் பண்றாள் ஆண்டாள். பொதுவா காலத்தை ஸ்தோத்திரம் பண்றது உண்டான்னா நம் பூர்வர்கள் அதை ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்கா. என்ன சுவாமி நம்மாழ்வார் திருவேங்கடமுடையானை பத்தி சொல்லச்ச, திருவேங்கடமுடையானுக்கு எப்பவும் கைங்கரியமாயிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறார். கைங்கரிய பாரிப்பை வெளியிடுகிறார் ஆழ்வார். ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம், பிழிகுரல் அறிவி திருவேங்கடத்து எழில் கொள் சோதி எந்த தந்தை தந்தைக்கேறு திருவாய்மொழி பாசுரம். ஒழிவில் காலமெல்லாம் இந்த பாசுரத்தை திருவரங்க பெருமாள் அறை என்றவர் ஸ்ரீரங்கத்துல பாடிட்டே இருக்கிச்ச, அந்த அர்த்தானுசந்தானத்தோட பாடிட்டே இருக்க சமயத்துல அப்படியே கல்லேன் தாரதாரியா ஜலம் கொட்டுறதான். காலமெல்லாம் காலமெல்லாம் சொல்லி அந்த காலத்தையே நினைச்சுண்டு பெருமாளை சேவிக்க போற அந்த காலத்தை நினைச்சுட்டே இருந்தவர் மேற்கொண்டு பாட முடியாத அப்படியே நின்றுட்டாராம். அந்த அளவுக்கு அந்த காலத்தை எப்படி ஆழ்வார் கொண்டாடுறாரோ அப்பேற்பட்ட அந்த காலம் இந்த மார்கழி மாசம். அப்படின்னா மார்கழி திங்கள் அன்றாள் சொல்றாள். என்ன இந்த மாதிரி மாசம் இன்னொன்னு வாய்க்காது. என்ன அந்த எம்பெருமான் உகந்த மாசமா இருக்கிறபடினால அசாதாரணமான இந்த மாசத்துல நாம் வந்து எம்பெருமான் கிட்டே இருந்து அசாதாரணமான ஒரு பலத்தை நாம் பெறுவோம் அப்படின்னு வாழ்னா சந்தோஷமாக இந்த மாசத்தை கொண்டாடுகிறார்கள். அதாவது சத்துவகுணம் தலையெடுக்கிற காலமா இருக்கிறபடினால அந்த சாத்விகமான பலத்தை அந்த எம்பெருமான் கிட்டே இருந்து நாம பெறலாம் அப்படின்னு வாழ்னா சந்தோஷப்பட்டு மார்கழி திங்கள் அன்றாள் சொல்றாள். ஆக எல்லாரும் அந்த எம்பெருமான் கிட்ட அவள் எதை கோருகிறார்களோ அந்த அந்த கோரிக்கைகளை அவ நிறைவேற்றுகிற சமயத்துல, ஆக அவாழ்வாள் அபிமதத்தை அவ பெருங்காலத்துல நாமும் நம்முடைய அபிமதத்தை பெறுவோம் அப்படின்ற எண்ணத்தால மார்கழி திங்கள்னு இவ பாடுறாள். ஏன்னா காலத்தை இந்த மாதிரி கொண்டாடுறது உண்டான உண்டுன்னு வால்மீகி பகவான் ஸ்ரீமத் ராமாயணத்துல சைத்திர மாசத்தை கொண்டாடலையா, சைத்திர ஸ்ரீமான் அயம் மாச புண்ணியா புஷ்பித காணனா எவ்வராச்சியாய ராமஸ்ய சர்வமேவ உபகல்பியதாம். சைத்திர ஸ்ரீமான் அயம் மாச, ராமபிரானுக்கு எவ்வராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்றார் தசரத மகாராஜா. சபையை கூட்டி தன் அபிப்பிராயத்தை சொல்றார். உடனே அத்தனை பேரும் இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் சொல்லி சந்தோஷமாக அப்படியே பண்ணிடுங்க, நாங்க அதான் விரும்புறோம் சொல்லிட்டேன். யாராவது ஒத்த மாட்டா ஓ ராஜா தாங்களே இருக்கலாமே அப்படின்னு ஒத்தனா சொல்லுவான்னு பார்த்தாரு, சொல்லவே இல்லை யாரும். உடனே மகாராஜாவும் சம்மதிக்கிறார் தசரத மகாராஜாவும், சரி ராமனுக்கு சைத்திர மாசத்துல பட்டாபிஷேகம் யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணினான் வசிஷ்டருடைய அந்த அனுமதியை பெற்று அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்றாள். அந்த மாசத்தை சைத்திர மாசத்தை வால்மீகி கொண்டாடுறார் சைத்ரஹா. ஆக இந்த சைத்திர மாசம் எப்பேற்பட்டதுன்னா அந்த மாச கணக்குல சித்திரை வைகாசின்னு நாம கணக்கு பண்றபடினால மாசங்களுக்கெல்லாம் இது முதலாவது மாசம். ஆனபடினால எல்லா தேவதைகள்ல முதல் தேவதைன்னு நாம எப்படி முதல் ஒண்ணுன்னு கணக்கு பண்ணிச்ச, முதல்ல எப்ப ஸ்ரீமன் நாராயணன் நாம சொல்றோமோ, ஆக அல்லாதாரிற்காட்டில் பெருமாளுக்கு ஒரு பிராதான்யத்தை நாம் சொல்ற மாதிரி மாசங்களுக்கெல்லாம் முதலாவது மாசமாக இந்த சைத்திர மாசம் இருக்கிறபடினால சைத்ரஹாங்கிறார் வால்மீகி. அது மாத்திரமில்ல ஸ்ரீமான் அயம் மாசஹா, இது ஸ்ரீமத்தோடு கூடினதான மாசம். எப்படின்னா ராஜாதிராஜ சர்வேஷாம்னு பீஷ்மாச்சாரியர் கிருஷ்ணன் வந்து எப்படி ஸ்தோத்திரம் பண்றாரோ, ஆக அந்த எம்பெருமான் சர்வேஸ்வரன் அவன் எல்லாருக்கும் அவன் வந்து அதிபதியாக அவன் இருக்கிற மாதிரி இந்த சைத்திர மாசம் எல்லா மாசங்களுக்கும் தலைமை பெற்று இது இருக்கிறபடினால சுகத்தை தரக்கூடிய நிலைமையில இது இருக்கிறபடினால ஸ்ரீமான் சொல்றாராம் வால்மீகி சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசா. ஆக ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் நடக்க வேண்டிய மாசமாச்சு இது அப்படின்னு இந்த மாசத்தை கொண்டாடுறார் அயம் மாசஹான். ஆக சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசஹா புண்ணியஹா, இது புண்ணியத்தை நல்கக்கூடிய மாசம் அப்படின்னார். ஏன்னா இந்த மாசம் எப்படி இருக்குன்னா சைத்திர மாசத்துல காட்டு காடுகள்ல எங்க பார்த்தாலும் செடிகள்லாம் பூத்து இருக்கான் புஷ்பித்த காரணம் காடு மொத்தம் பூத்து இருக்குன்னர். அந்த அளவுக்கு காடுகள் பூத்து இருக்குன்னர். ஏன்னா
அந்த மாதிரி இது பறை வீடு மாதிரி அவள் வசிக்கிற அந்த வீட்டுக்கு அலங்காரம் மாதிரி இல்ல, உத்தரவுக்கு இருந்து அந்த அலங்காரத்தை பண்ணல, காடு அதுவே தானே அலங்காரம் பண்ணிட்டுது, எங்க பார்த்தாலும் பூத்து கிடக்கிறது அப்படின்னு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு பெரிய மனுஷன் எஜமானன், அவனுக்கு ஒரு விசேஷம் நடக்கிறதுன்னா, அவன் வீட்டுல ஒரு சந்தோஷமான காரியம் நடக்கிறதுன்னா, அவன் சந்தோஷத்தை அடைகிறதுக்கு முன்னாடி அவன் கீழே வேலை செய்யற பணியாட்கள்னா ரொம்ப சந்தோஷத்தை அடைவாளாம், அதுக்கு ஏத்த மாதிரி அவன் அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருப்பாளாம். ஆக தங்களுடைய எஜமானன் இளவரசாக அவன் பட்டம் சூட்டிக்க போறான், அவன் தலையில கிரீடத்தை வைக்க போறான்னு அது தெரிஞ்சுட்டு அந்த காடு மொத்தமே தங்கள் தலையில இந்த புஷ்பமாகிய கிரீடத்தை வச்சுட்டு இருந்தான். ஆக ராமபிரான் தன் தலையில கிரீடம் வைப்பதற்கு தோதாக இந்த காடு மொத்தம் புஷ்பித்த காரணா தன் தலையில கிரீடத்தை வச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்குன்னு சுவாரஸ்யமாக இங்க வியாக்கியானம் பண்றா நம் பூர்வாச்சாரியாள். ஆக அப்பேற்பட்ட சைத்திர மாசம்னு அந்த மாசத்தை எப்படி காலத்தை கொண்டாடினாரோ அதே மாதிரி இங்க காலத்தை கொண்டாடுறாள், மார்கழி திங்கள்னு கொண்டாடுறாள். அது மாத்திரம் இல்ல, புண்ணியகா புஷ்பித காரணர், ஆக பாவன சர்வலோகானாம் துவேவ ரகுநந்தனன்னு சொல்லி ராமபிரானை பார்த்து நீதான் புண்ணியமானவன், யாவர்க்கும் புண்ணியமேனு அழ்வார் சொன்ன மாதிரி, உப்புலியப்பன் பெருமாளை சொன்ன மாதிரி, இவர் புண்ணியானாமப்பி புண்ணியோசவுன்னு பாரதம் சொல்ற மாதிரி, இவன் புண்ணியமூர்த்தி இவன், ஆக அப்படின்னால ராமா நீதான் பரம பாவனமானவன் அப்படின்னு அகஸ்தியர் ராமாயணம் உத்தரகாண்டத்துல அவர் ஸ்தோத்திரம் பண்ற. அந்த மாதிரி புண்ணியஹா புஷ்பித காணனஹா, ஆக ராமபிரானுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆகாரம் உண்டோ, எப்பேற்பட்ட ஆகாரம்னா அவருக்கு ஒரு விதமான தோற்றம், எப்பேற்பட்ட தோற்றம்னா அவன் வந்து எல்லாருடைய மனதையும் ரமிக்க செய்யக்கூடியவன், ராமன்னே அவன் பேர்ல இருக்கு. அதோடு கூட அவன் பாவனமானவன், சாட்சாத் சர்வேஸ்வரன். ஆக அவன் எல்லார் மனசையும் அப்படியே கவர்ந்து இழுக்கிற அப்படின்னால அந்த போக்கியத்தை அவன்கிட்ட இருக்கு. ஆக அவன்கிட்ட பாவனத்துவம் இருக்கு, அதே மாதிரி போக்கியத்துவம் இருக்கு. பாவனத்துவே சதி போக்கியத்துவம் சாஸ்திரங்கள்ல, அந்த மாதிரி இவங்கிட்ட பாவனத்துவம் இருக்கு, போக்கியத்துவம் இருக்கு ராமபிரான் கிட்ட. சந்திர காந்தானனம் ராமம் அதீவ பிரிய தரிசனம் ரூபௌதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம் வால்மீகி வர்ணிச்ச மாதிரி, இந்த ரெண்டு விதமான அந்த ஆகாரமும் ராமன் கிட்ட இருக்கிற மாதிரி இங்க புண்ணியஹா புஷ்பித காரணஹான்னு வால்மீகி சொல்றார். இத சுவாரஸ்யமாக நம்முடைய பூர்வர்கள் வியாக்கியானம் பண்ணச்ச பெருமாள் பொன் அப்படின்னு அழகா வர்ணிச்சாள். ஆச்சரியமான வார்த்தை அது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, மார்கழி திங்கள் கிருஷ்ணனோட தாங்கள் கூட போற காலம், அவனோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த காலம் இந்த மார்கழி மாசம் தானே அப்படின்னு சந்தோஷமாக அண்டாள். மார்கழி திங்கள்னு சொல்றாளாம், ஏன்னா கிருஷ்ணம் தர்மம் சனாதனம்னு நிலை நின்ற அந்த தர்மம் இருக்க, அந்த நிலை நின்ற தர்மமாக தர்மமூர்த்தியாக விளங்கக்கூடிய அந்த சர்வேஸ்வரனை இவாள் கிட்ட போறாள் இல்லையோ, அவன் கிட்ட சேர போறாள் இல்லையோ, அதனால அந்த தர்மத்தை பற்றுகிற இந்த காலத்தை கொண்டாட வேண்டாமா? மார்கழி திங்கள் அது மாத்திரம் இல்ல, அநாதிர் பகவான் காலஹா நந்தோஸ்ய த்விஜ வித்யதே. விஷ்ணு புராணத்துல பராசர மகர்ஷி தன் சிஷ்யர் மைத்ரேய பகவான பார்த்து சொல்றார், பிராமணரே பெருமை பொருந்திய காலம் அது ரொம்ப அநாதியானது, அதற்கு முடிவே கிடையாது. காலத்தை எப்படி பராசர மகர்ஷி கொண்டாடினாரோ அந்த மாதிரி மார்கழி மாசத்தை இந்த காலத்தை ஆண்டாள் கொண்டாடுறாள். இந்த மார்கழி மாசம் எப்பேற்பட்டதுன்னா, இங்க இந்த மாசத்துல மழையே இல்லாம இருக்கும், இட்ட பயிர் தீஞ்சு போகாது, பெரிய மழை பெஞ்சு வெள்ளம் வராது, ஆக இட்ட பயிர் அழிதல் அந்த நிலைமையும் இல்லை, ஆக அப்பேற்பட்ட ஒரு காலம் அப்படின்னு சொல்லி இந்த காலத்தை மார்கழி மாசத்தை கொண்டாடுறாள், மார்கழி திங்கள்னு ஆண்டாள் சொல்றாள். அது மாத்திரம் இல்ல, அயம் ச காலஹா சம்பிராப்தஹா பிரியோ எஸ்தே பிரியம் வத அலங்கிருதைவா பாதி ஏன சம்பத்சரஹா சுபஹா. இளைய பெருமாள் லக்ஷ்மணன் தன் தமையனார் ராமனோட கோதாவரிக்கு தீர்த்தாமாடுறதுக்காக போயிட்டு இருக்கார். விடிகால வேளை
அந்த விடிகால வேலை போற சமயம் எப்போன்னு ஹேமந்த் ருத்து. அப்போ தன் தமையனை பார்த்து ராமனை பார்த்து இளையபெருமான் சொல்றார், அண்ணா அயம் சகாலஹா சம்பிராப்தஹா, அந்த காலம் நமக்கு சமீபித்து விட்டது. ஆஹா, நாம் எதிர்ப்பு நோக்கிய அந்த ஹேமந்த் ருத்து இதோ வந்துடுத்து. உனக்கு மிகவும் பிரியமான இந்த காலம் இது வந்துடுத்து அண்ணா அப்படி சொல்லி அலங்கிருத்த இவ ஆபாத்தி, இதோ அலங்காரம் பண்ணிட்டா மாதிரி தெரியுது அப்படி சொல்லி அவன் காலத்தை இளைய பெருமாள் கொண்டாடினா மாதிரி மார்கழி திங்கள்னு அண்டாள் கொண்டாடுறாள். மாசேஷு மார்கசீர்ஷஸ்ய அதிசயஹ, வருஷ கர்ப்பாதான காலத்துவா மாசாதி தேவேஷு கேசவாதிஷு கேசவசிய மாசத்துவாத் விரத வர்க்காரம்ப காலத்துவாத் அப்படின்னு சுவாமி தேசிகன் கீதா பாஷ்யத்தின் தாத்வரிய சந்திரிகையில அழகாக இந்த மார்கழி மாசத்தினுடைய ஏற்றத்தை பத்தி சுவாமி சாதிச்சிருக்கார். ஆக அப்பேற்பட்ட இப்ப அரிய இதுவரையும் சொன்ன தமிழ் விஷயங்கள் தான் சுவாமி சமஸ்கிருதத்தில் சாதிச்சிருக்கார். ஆக அப்பேற்பட்ட இந்த கேசவன் முதலான அந்த 12 தேவதைகள், அந்த கேசவன்ற தேவதை இங்க மாசம் இந்த மாசத்துக்கு அதிதேவதையாக இருக்கிறபடியான இந்த மாசத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரிகளை சாதிக்கிறார். மார்கழி திங்கள் நிறைய விஷயம் இருக்கு, நாம் அவகாசத்தை பார்க்க ஆனபடினால குறைச்சுக்கிறோம். மதி நிறைந்த நன்னாரால் இந்த எப்பேற்பட்ட மாசம், அதே மாதிரி இந்த பட்சம், இது எப்பேற்பட்ட பட்சம்னா சுக்ரபட்சம். மதி நிறைந்த நன்னாரால், மதினா அந்த சந்திரன், சந்திரன் பூர்த்தியா தென்படுற நல்ல நாள் அப்படின்னு பட்சத்தை சொல்றார். உடனே அந்த தினத்தையும் சொல்றார். ஆபூர்யமானே பட்சே புண்ணிய நட்சத்திரே அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. சந்திர கலைகள் நிறைஞ்ச சுக்கரபட்சத்துல புண்ணிய நட்சத்திரத்துல மங்கள காரியத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்றது. ஆனப்படின்னால மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்னு இங்க மதி நிறைந்த நன்னாள் ஆள் இருக்கு, ஆள் என்பதற்கு பொருள் கிடையாது, அர்த்தம் இல்ல. மதி நிறைந்த நன்னாள் அந்த அளவுக்கு தான் வச்சுக்கணும். இது அந்த ஒரு அந்த கவிதை எழுதுறவா அந்த பாட்டு எழுதச்ச அந்த ரெண்டு எழுத்து குறைஞ்சு போகாம இருக்கிறதுக்கு அவ்யயம்னு சொல்ற சம்ஸ்கிருதத்துல, இதுக்கு பொருள் கிடையாது. ஆள் கடைசியில வர ஆள் நன்னாள், நன்னாள் ஆள், ஆள் என்பதற்கு பொருள் இல்ல. ஆக மதி நிறைந்த நன்னாள். ஆக மங்கள காரியம் யார் செய்யணும் ஆரம்பிக்கிறாரோ அவ ஏதோ இந்த மங்கள காரியத்தை ஆரம்பிச்சுக்கா ஹேமந்த ருத்துவில ஆரம்பிச்சு அவளுடைய மனசுக்கு ஏத்தா மாதிரி இந்த காலமும் வந்து வச்சிருக்கேன்னு ஆச்சரியப்படுற. இது எப்படி இருக்குன்னா, சுவாமி அற வந்தார் ஸ்தோத்திர ரத்னத்துல விதயஸ்ய வைதிகாக புதிய கம்பீர மனோனுசாரினான்ற. ஆக இந்த வைதிகமான இந்த காரியங்கள் எல்லாமே உன்னுடைய கம்பீரமான மனசை அனுசரிச்சு அப்படியே வாய்ச்சிருக்குன்ற. அந்த மாதிரி ஆண்டாளுடைய மனசு பிரகாரமே அந்த மாசமும் வாய்ச்சிருக்கு, அந்த பட்சமும் வாய்ச்சிருக்கு, அதே மாதிரி வந்து அந்த நாளும் வாய்த்திருக்கிறது. ஆக பகவத் பிரசாதத்திற்கு இலக்காக பெற்ற நாளிலே இவ்வாத்மாவுக்கு நன்னாளாகிறது அப்படின்னா நம்ம பூர்வாச்சாரியார். அதாவது எம்பெருமானுடைய அனுகிரகத்திற்கு இலக்காக எந்த நாள் இருக்கோ அந்த நாள் தான் இந்த ஆத்மாவுக்கே நல்ல நாள் அப்படின்னு சொல்லி அந்த நாளை கொண்டாடுகிறார்கள் நம் பூர்வர்கள். இது நாளை கொண்டாடினது உண்டான உண்டுனா, கம்சன் தன்னோட எப்போ வருதுன்னு இருக்கிற அந்த அக்ரூரரை கூப்பிட்டு, அக்ரூரரே நீர் போய் கிருஷ்ணனையும் அவருடைய அந்த தமையன் பலராமன், நம்பி மூத்த பிதான் பலராமன் ரெண்டு பேரையும் ஆஷன் வரணும்ன்ற, தனுர் யாகம் பண்ண போறேன் அதை பார்க்கறதுக்காக என் மருமான் வரணும் போய் ஆஷன் வரும்ன்ற. உடனே அப்பதான் அவர் ரொம்ப சந்தோஷம், இத்தனை நாள் இந்த பாபி கிட்ட இருந்திருக்கேன், அந்த கிருஷ்ணனுடைய அந்த முகார விந்தத்தை தரிசனம் பண்ண போறேன், சேவிக்க போறேன் கிருஷ்ணன அப்படின்னு அந்த சந்தோஷத்தோடையே அப்படியே அக்ரூர மனோரசம் போலேன்னு வா, அந்த மாதிரி அக்ரூரர் அப்படியே கிருஷ்ணனை தியானம் பண்ணிட்டே வந்துருக்காராம். அது அழகாக ஸ்ரீ பாகவதம் வர்ணிக்கிறது, விஷ்ணு புராணம் எல்லா இடங்கள்லயும் ஹரிவம்சம் எல்லாத்தையும் வர்ணிச்சிருக்கா சுவாமி தேசிகிரி அதாபதியத்தை சொல்றார். ஆக அத்யமே சபலம் ஜென்ம சுப்பிரபாத்தாச்சமே நிஷா எது நித்ராச்ச பத்ராட்சம் விஷ்ணோர் திரக்ஷியாம்யம் முகம். ஆஹா, என்னுடைய ஜென்மம் சபலமாச்சு, எனக்கு பொழுது விடிஞ்சது, எனக்கு பொழுது விடிஞ்சது இப்பதான்ற. இத்தனை நாள் இவர் இருட்டில் இருந்தார், எனக்கு இப்பதான் பொழுது விடிஞ்சதுன்ற.
ஆக இத்தனா இவர் இருட்டில் இருந்தார் அர்த்தமா? ஆனா இது அழகான ஒரு வேதாந்த விஷயத்தை இங்க பேசுறார். வேதாந்த அர்த்தம் இங்க அழகா இருக்கு அக்ரூருடைய வாக்கியத்துல. அதாவது திருக்கோவிலூர்ல இடைக்கழியில முதலாழ்வார்கள் மூணு பேர் சந்திக்கிறார். மூணு பேர் சந்திக்கிற சமயத்துல அவ மூணு பேர் உள்ளுக்குள்ள எம்பெருமான் கண்ணுக்கு தெரியாமல் புகுந்து அவ மூணு பேரும் வந்து அந்த பகவத் பிரேமையினால அவ மூணு பேரும் தலா நூறு நூறு பாசுரங்களை பாடுறாள். அப்புறம் பாடுற சமயத்துல அந்த எம்பெருமானுடைய அந்த கிருபா கடாட்சம் வரன அவள் ஒரு திவ்யமான ஞானத்தை பெற்று அந்த பகவத் சாட்சாத்காரத்தை அவ பெற முடிஞ்சது. பகவத் சாட்சாத்காரத்தை எப்ப அவ பெற்றார்களோ, ஆஹா நான் வந்து பெருமானை சேவிச்சேன், திருவிக்ரம பெருமான தேகலீச பெருமானை சேவிச்சேன்னு சொல்லணும். அப்படி சொல்லலவர். பகல் கண்டேன் நாரணனை கண்டேன், கனவில் மிக கண்டேன், மீண்டவனை மெய்யே மிக கண்டேன் அப்படின்ற ஒரு ஆழ்வார், பூதத்தாழ்வார். பகல் கண்டேன், முதல்ல பகல் கண்டேன், அப்புறம்தான் நாரணனை கண்டேன். நான் நாராயணனை சேவிச்சேன் அப்படின்னா முதல்ல சொல்லணும் இல்ல? ஏன்னா சம்ஸ்கிருதியே காலராத்திரே சுவாமி தேசிகன் சாட்சா மாதிரி இந்த சம்சாரமாகிய ஒரு இருட்டு, இந்த இருட்டு விலகெடுத்து பகவத் சாட்சா்காரம் ஒரு சேதனனுக்கு எப்ப ஏற்படுறதோ வாய்க்கிறதோ அப்ப அவனுக்கு இந்த இருட்டு போயிடுறதாம், அவனுக்கு பகல் மாதிரி தென்படுவான். ஆனபடினால இந்த இலட்சணமான சாஸ்திரார்த்தத்தை மனசுல வச்சுட்டு அக்ரூரர் அந்த நாள்லயே அக்ரூரர் சுப்பிரபாதாச்சமே நிஷா எனக்கு பொழுது முடிஞ்சு கொடுத்து இந்த நாள் நான் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கேன், என்னுடைய ஜென்மம் சபலமாச்சு. ஏன்னா மலர்ந்த தாமரை இதழ் போல் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனுடைய அந்த திருக்கண்களை, அந்த விஷ்ணுவனுடைய திருக்கண்களை நான் வந்து தரிசிக்க போறேன்னு சந்தோஷமாக அக்ரூரர் சொல்கிற மாதிரி அவர் வந்து அந்த நாளை கொண்டாடினார் மாதிரி இங்க மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னு அன்றாள் கொண்டாடுகிறாள். கிம்மயா ஆச்சரித்தம் பத்ரம், கிம் தப்தம் பரமம் தபா, கிம் தனம் வார்கதே தத்தம், எத் திரக்ஷாம் எத் ய கேசவம். நான் எப்பேற்பட்ட ஒரு மங்களத்தை நான் வந்து அடைஞ்சிருக்கேன், எப்பேற்பட்ட தபஸு நான் உண்மையில் நான் பண்ணிருக்கணும், எப்பேற்பட்ட ஒரு பெரிய தனத்தை நான் வந்து அடைஞ்சிருக்கேன். ஏன்னா கேசவனை நான் சேவிக்க போறேனே. பெரிய பரகார சுவாமி வியாக்கியானத்தை அழகா சாச்சிருக்கார். அந்த விஷயங்களை விண்ணப்பிக்கிறேன். மமாத்திய அமங்கலம் நஷ்டம் பலவாம் செய்வமே பவஹா, என் நமஸ்யே பகவதோ யோகித்யாங்கிரி பங்கஜம். ஆஹா, என்னுடைய அமங்கலம் எல்லாமே நஷ்டமாய் போயிடுத்து, இனிமே எனக்கு அமங்கலமே இல்லை, நான் வந்து கிருதார்த்தனாக ஆக போறேன், அவனுடைய திவ்ய பாதார விந்தங்களை சேவிக்க போறேன். நூனம் மமாதமஸ்யாபி சியாதேவ அச்சுத தரிசனம். ரொம்பவும் அதமனாக, ரொம்பவும் கீழ்மகனாக இருக்கக்கூடிய நான் இன்னிதான் அச்சுதனை சேவிக்க போறேன். திரக்ஷியாமி நூனம் சுகபோலம் நாசிகம், திரக்ஷியாமி நூனம் சுகபோல நாசிகம், ஸ்மிதாவலோகாருண கஞ்சலோசனம், முகம் முகுந்தஸ்ய குடாலகாவிருதம், பிரதட்சிணம் மே பிரசரந்த்யமி மிருகாஹ. அந்த எம்பெருமானுடைய வடிவழக வர்ணிச்சு அப்பேற்பட்ட முகுந்தனை நான் சேவிக்க போறேன்னு எப்படி அந்த நாளை நினைச்சுண்டே அக்ரூரர் சந்தோஷத்தை அடைஞ்சாரோ அந்த மாதிரி மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னு சொல்றாள் ஆண்டாள். இந்த மாதிரி காலத்தை அந்த நாளை இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்றது உண்டான பெய்யாழ்வார் சென்ற நாள் செல்லாத செங்கண்மால் எங்கண்மால் என்ற நாள் எந்நாளும் நாளாகும் நாளை அவர் ஸ்தோத்திரம் பண்றார் பெய்யாழ்வார் மூன்றாம் திருவந்தாதியில. ஆக அந்த செங்கண்மால் அந்த சர்வேஸ்வரன் இவன் நம்முடைய அடியான், என்கிட்ட அன்பு உள்ளவன் இவன் அப்படின்னு யா எந்த பக்தனை எம்பெருமான் நினைச்சுக்கிறானோ அந்த நாள் இவனுக்கு உண்மை நல்ல நாள் இல்லையா அப்படின்னு அந்த நாளை கொண்டாடுகிறார் பெய்யாழ்வார். அந்த மாதிரி இங்க ஆண்டாளும் மதி நிறைந்த நன்னாள் சொல்ற. சுப்பிரபாதாத்ய ரஜனி மதுர வாச யோஷிதாம் பாஸ்யந்தியச்சுத பக்தராப்ஜம் யாசாம் பிரபலிபங்கயா. விஷ்ணு புராணத்துல இருக்கிற அழகான ஸ்லோகம், அதாவது எங்களுடைய கண்களாகிய இந்த வண்டு வரிசை அச்சுதனுடைய அந்த திருமுக தாமரையில அப்படியே தேனை பருகுகின்றனவ. அத்தகைய அந்த மதுர பெண்களுக்கு
இன்று இரவு நன்றாக பொழுது விடிஞ்சது அப்படின்னு சொல்லி அந்த நகரத்துல வசிக்கிற பெண்கள் கிருஷ்ணன் கோகுலத்தை விட்டு மதுரைக்கு புறப்பட்டு போறார். கிருஷ்ணன் வரப்போறான்னு தெரிஞ்சவன் அன்னி தான் விடிகால வேளையில அந்த நகரத்துல இருக்கிற பெண்கள்லாம் சந்தோஷப்படுறானா, ஆஹா எங்களுக்கு பொழுது விடிஞ்சது நல்லபடியா விடிகிறதுன்னு சந்தோஷப்படுறானா. அந்த மாதிரி விஷ்ணு புராணத்துல சொன்ன மாதிரி இங்க அண்டாளும் மதி நிறைந்த நன்னாள் சொல்றாள். நீராட போதுவீர் போதுமினோ, நீராட போதுவீர், நீராட விருப்பம் உடையவர்களே. இந்த மார்கழி மாசம் நாம் வந்து ஒரு நோன்ப அனுஷ்டிக்க போறோம், ஆரம்பிக்கிறோம். இந்த விரதத்தை ஆரம்பிக்கிற சமயத்துல ஸ்நானமூலா கிரியா சர்வாகன்னு சாஸ்திரம் சொல்றது. எந்த எம்பெருமானுக்கு சம்பந்தப்பட்ட எந்த காரியமானாலும் முதல்ல ஸ்நானம் செய்ய வேண்டும், ஆக நீராட வேண்டும். ஆக நீராடுவதற்கு விருப்பம் உடையவர்களே நீங்க அத்தனை பேரும் போதுமினோ நீங்கள் வாருங்கள் அப்படின்னு சொல்றாள். ஏன்னா கிருஷ்ண விரகத்தினால பிறந்த அந்த தாபமெல்லாம் ஆறும்படியாக இவா வந்து நீராடன்னு சொல்ற. உண்மையில இங்க மார்கழி நீராட்டம் என்பதானது ஏதோ போய் அவ தீர்த்தாமாடுற அந்த விஷயத்த சொன்ன மாதிரி நாம் கொள்ளக்கூடாது. ஏன்னா இவாள் நீராடன்னு சொன்னது ஒரு விசேஷமான ஒரு அர்த்தத்தை மட்டு பேசுகிறார்கள். ஏன்னா சாஸ்திரங்கள் சொல்லுவா கோப்பியார்த்த கோபனம் பிரகாசியார்த்த பிரகாசனம்னு சொல்லுவா. சில விஷயங்களை வந்து மறைச்சு பேசணும், சில விஷயங்களை பிரகாசமா எல்லாரும் தெரியும்படி பேசலாம். ஆக சதஸ்யம் ஒண்ணு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ரகசியம்னு ஒண்ணு இருக்கு. சதஸ்ல எல்லாரும் அறியும் வண்ணம் பேசுவது சதஸ்யம், அதுக்கு ஆப்போசிட்டாக எதிர்பதமா இருப்பது ரகசியம். ஆனா அப்படிதான் இது ரகசியமாக ஒரு உள்ள அர்த்தம் இங்க பொதிஞ்சிருக்கு. அது என்னன்னா நீராடுதல்னா இங்க என்ன அர்த்தம்னா கிருஷ்ண சம்சலேஷம் தான் இங்க நீராட்டம். ஆக கிருஷ்ணனோடு சேர்ந்து இருத்தல், கிருஷ்ணனோடு சேர்ந்து இருக்கிறது, கிருஷ்ணனுடைய பிரிவை சேர்க்க உண்ணாமல் கிருஷ்ணனோடையே எப்போ இருந்திருக்கணும்னு ஆசைப்படுறது. இத பண்டைய தமிழ் அவ இலக்கியங்கள் என்ன சொல்றாருன்னா அந்த மாதிரியான ஒரு அந்த சம்சலேஷத்தை சேர்ந்து இருக்கிற நிலைமைய ஒரு வயசில் இருக்கிற ஒரு பிள்ளையும் வயசில் இருக்கிற ஒரு கன்னிப்பெண்ணும் அவ சேர்ந்து இருக்கிறத அத சுனையாடல்னு அவ தமிழ்ல சொல்ற. ஆக சுனையாடல்னா ஏதோ மலைகள்ல தேங்கி இருக்கிற அந்த சுனைகள்ல குளிச்சுண்டு சந்தோஷமாக சிறு வயசில் இருக்கிற அந்த அந்த ஆணும் பெண்ணும் அவ வந்து அந்த ஒரு பிரிவு இல்லாம அவ சந்தோஷத்தை அடைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, அதை சுனையாடல்னு சொல்லுவா. ஆக ஆண்டாளும் அந்த விஷயத்த கிருஷ்ணன் கிட்ட தனக்கு இருக்கக்கூடியதான அந்த ஆறார் காதலை அவ மறைச்சு பேசுறாள். நீராட போதுவீர், ஆக கிருஷ்ணனோட நீராட விருப்பம் உடையவர்களே கன்னி பெண்களே நீங்க அத்தனை பேரும் வாருங்கள்னு கூப்பிடுற. ஏன்னா இது எப்படி இருக்குன்னா ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமிவஹ்ரதம் சாமியாமி பலி நிர்வாமி சுகம் மாமேதி கேவலம்னு மகாபாரதத்துல மோட்ச தர்மத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஆக கோடையில கோடை காலத்துல குளிர்ந்த குளத்துல குடைந்து ஆடுவதை போல இந்த பரபிரம்மம் அந்த எம்பெருமானோட சேர்ந்து இருந்து நான் வந்து குடைந்து நீராடப் போகின்றேன், அப்படி நீராடுவதனால நான் ரொம்ப சாந்தனாக ஆயிட்டேன், என்னுடைய தாபமெல்லாம் தீர்ந்துடுத்து நான் சுகத்தை அடைகிறேன் அப்படின்னு பீஷ்மாச்சாரர் சொல்றார். அந்த மாதிரி எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கக்கூடியதே அதுவே ஒரு விதமான ஒரு ஸ்நானம். பகவத் அனுபவ ஜனித்த குதூகலமேவ ஸ்நானம் அப்படின்னு நம் பூர்வாச்சாரியால் சொல்ற. பகவான் அவருடைய அனுபவம் அந்த அனுபவத்தினால ஜனித்தன உண்டான குதூகலம் சந்தோஷம். ஆக எம்பெருமானுடைய அனுபவத்தினாலே ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சி தான் இங்கு ஸ்நானம்ன்றதுனால சொல்லப்படுறது. நீராட போதுவீர் போதுவினோன்னு சொல்ற. பொதுவா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா ஸ்நானம் சப்தவிதம் புரோக்தம்னு சொல்றிருக்கு. ஏழு விதமான ஸ்நானம் சாஸ்திரங்கள்ல விதிக்கப்பட்டிருக்கு. அந்த ஏழு விதமான ஸ்நானம் என்னன்னா வாருண ஸ்நானம்னு ஒண்ணு, நதி தடாகங்கள்ல மூழ்கி அவகாசனம் பண்ணி நாம குளிக்கிறது, இத வாருண ஸ்நானம்னு சொல்லுவார். சங்கல் விசேஷமான ஒரு புண்ணிய தேசங்களுக்கு நான் போனோமானால் சங்கல்பம் தீர்த்தம் வரதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி திவ்ய ஸ்நானம், திவ்ய ஸ்நானம்னா மத்தியானம் மணி 3 மணி இருக்கும் வச்சுக்கோங்க, அப்போ வெயில் இருந்தே இருக்கு. வெயில் இருக்கிற சமயத்துல மழை பெஞ்சுதானே, ஐயோ மழை வந்துட்டே நான் வேக வேகமா ஓடி வீட்டு உள்ள நுழையக்கூடாது. அந்த மழை ஜலம் நம்ம பேர்ல ஒரு 10-20 அந்த டிராப்ஸ் நம்ம மேல விழற மாதிரி நாம கொஞ்சம் நிக்கணும். அந்த
வெயில் காஞ்சிட்டே இருக்க சமயத்துல மழை பெஞ்சுதானால் அந்த மழை தீர்த்தம் நம்ம மேல பட்டுதானால் அது ஒரு விதமான ஸ்நானமா, அதுக்கு பேர் திவ்ய ஸ்நானம்னு மகர்ஷிகள் பேர் வச்சா. ஆனா அப்படினால அது நமக்கு அதனால எவ்வளவோ அந்த மருத்துவ ரீதியில் நமக்கு நல்லது நடக்குமா. ஆனா அப்படினால இத திவ்ய ஸ்நானம்னுவா. அது மாமூலா மழை பெஞ்சிருச்சு நமக்கு சளி ஜலதோஷம் தான் வரும். ஆக இந்த வெயில் காயிற சமயத்துல ஒரு 20 துளிகள் மழை துளி நம்ம மேல படுற மாதிரி நிக்கணும்னு சொல்றிருக்கு. அதே மாதிரி மூணாவது ஸ்நானம் அக்ரேய ஸ்நானம்ன்ற பஸ்மங்களை கொண்டு உடம்பில பூசிக்கிறது, அது ஒரு ஸ்நானமா. அதே மாதிரி வாயவ்ய ஸ்நானம்னு ஒண்ணு. வாயவ்ய ஸ்நானம்னா பசுமாடுகள் சாயங்காலம் மேய்ஞ்சுட்டு பழையபடி தங்க வீடுகளுக்கு போயிட்டு இருக்கிற சமயத்துல அந்த கிராமத்துள்ள நம்ம போயிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி போற சமயத்துல அந்த பசுமாடுகளை தாண்டி வேக வேகமா நம்ம முன்னே போயிடக்கூடாது. அந்த பசுக்கள் செல்லும் போது அது பின்னாடியே நாம கொஞ்சம் நடக்கணும். அந்த பசுக்கள்லாம் செல்லுகிற சமயத்துல அந்த பசுக்கள் பாதங்கள்லேருந்து எழுகிற அந்த பாத தூளி இருக்க அது நம்ம பேர்ல பட்டா அதுக்கு பேர் வாயவ்ய ஸ்நானம்னு பேர் வச்சா. அதே மாதிரி பார்த்திவ ஸ்நானம்னு ஒண்ணு. அதாவது திருமண் நம்ம எடுக்கிறோம், அந்த திருமண் முதலைகளை தரிப்பது, இதுவும் ஒரு விதமான ஸ்நானத்தின் கீழே வருது. மாந்திர ஸ்நானம்னு ஆறாவது ஸ்நானம். மாந்திர ஸ்நானம்னா உடம்பு சரியில்லை, டாக்டரை குடிக்கூடாதுன்னு சொல்லிருக்கார், நாம படுக்கையில படுத்துட்டு இருக்கோம், அப்ப என்ன பண்ண வைதிகமா இருக்கவா என்ன பண்ணுவான்னா, அதாவது பெரிய இதுவா உடம்ப ஒண்ணு செய்ய முடியாத நிலைமை என்ன, தனக்கு பதிலாக நூத்தர் பிரதிநிதியை வச்சு அவாலே பண்ண சொல்லுவா, சந்தியாவந்தனம்லாம் பண்ண சொல்லுவா, பெரியவாழ் வழக்கம். இப்போ அந்த மாதிரி கொஞ்சம் அந்த அளவுக்கு உடம்பு இதா இல்ல, கொஞ்சம் சந்தேகம் பண்ண முடியும், ஆனா டாக்டருமா குடிக்கூடாதுன்னு சொல்லிருக்கார், என்ன பண்றதுன்னா, அப்போ ஆபோகிட்டாம யோபுவாகன் அந்த மந்திரங்களை சொல்லி உடம்புல தீர்த்தத்தை அப்படியே புரோக்ஷணம் மண்டமான தீர்த்தாமாடின அந்த புண்ணியம் நமக்கு வந்துருமா, அதுக்கு மாந்திர ஸ்நானம்னு பேரு. அதே மாதிரி ஏழாவது ஸ்நானம் மானச ஸ்நானம்னு சொல்றேன். எம்பெருமான தியானம் பண்ணி அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளிலே இருந்து உண்டான அந்த கங்கா தீர்த்தத்தை நம்ம சிரஸ்ல அது அப்படியே படுற மாதிரி தியானம் பண்றது, அது அப்படியே சிந்திச்சிருக்கிறது, இதுக்கு மானச ஸ்நானம் பேரு. இந்த மாதிரி ஸ்நானங்கள் இருக்கு. ஆனா அப்படின்னால நீராட போதுவீர் போதுவினோ நேரிழையீர். ஆக அப்பேற்பட்ட நிலைமையில நீராட போதுவீர் போதுவினோ அப்படின்னு இங்க மாறுங்கள்னு அந்த கோபகன்னிகளை அண்டான் கூப்பிடுறாள். என்ன இவள் கூப்பிடுற இடம் எங்க போகணும், நாம அத்தனை பேருமா அவ கேட்டா, எங்க போறா இவா, எம்பெருமான் கிட்ட போறா, கிருஷ்ண பரமாத்மா கிட்ட போறா, ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட போனோம்னா அந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன், அவனே ஒரு தட்டாகம் மாதிரி இருக்கிறவன். என்ன சுவாமி நம்மாழ்வார் திருவாய் மொழியில எம்பெருமான ஒரு தட்டாகமாகவே வர்ணிக்கிறார். திருவாய் மொழியில சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமான ஒரு தட்டாகமாக ஒரு திருக்குளமாக வர்ணிக்கிறார். புயல்கடும் கடிதடைந்து வந்து அடியவர் தொழுவின் உயர்கள் சோலை ஒன் தடமணி ஒளி திருமோகூர் பெயர்கள் ஆயிரமுடைய வல்லரக்கர் புக்கழுந்த தயரதம் பெற்ற மரகதமணி தடத்தினையே. தசரதம் பெற்ற மரகத மணி மணிகளால் மணிகளாலே அப்படியே நிர்மாணம் பண்ணப்பட்ட ஒரு தடம், ஒரு தடாகம் மாதிரி இருக்கார் சர்வேஸ்வரன் நமபிரான் அப்படின்னு சொல்லி எம்பெருமானையே தடாகமாக வர்ணிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். ஆக நீராட போதுவீர் போதுவினோ வாருங்கள்னு கூப்பிடுறார். என்ன இவா வாருங்கள்னு கூப்பிடுறது யாரு, ஆண்டாள் கூப்பிடுற. ஆண்டாள் யார், சாட்சாத் பூமாதேவி. ஆனா அப்படின்னால பூமாதேவின்னா மகாலட்சுமியினுடைய பெரிய பிராட்டியாருடைய நிழல் போல் தானே பூமி பிராட்டியும் நீலாதேவியும். என்ன நிழல் போல் வணல்கள் கண்டு நிற்குங்கள் மீளுங்கள் அழ்வார் திருவிருத்தத்துல நம்மாழ்வார். ஆக பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய நிழல் மாதிரி பூமி பிராட்டி. ஆக அந்த பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய மனசு பூமி பிராட்டிக்கும் அதே காருண்யம் பூமி பிராட்டிக்கும் இருக்கு. ஆக சீதா பிராட்டியாக மகாலட்சுமி அவதாரம் பண்ண காலத்துல விதிதஸ்தி தர்மஜ சரணாகத வத்சலஹ தேன மைத்ரி பவத்துத்தே எதி ஜீவித்தும் இச்சசின்னு ராம ராவணனை பார்த்து, ராவணா நீ வந்து உயிர் வாழணும்னு உனக்கு ஆசை இருந்தால் சரணாகத வத்சலராக இருக்கக்கூடிய என் நாயகர் என்னுடைய கணவர் அவரோட நீ வந்து நட்பு பாராட்டுன்னு சொல்றான். ஆக விரோத பாவத்தோட துரோக புத்தியோட இருந்தவாள் விஷயத்திலேயே காருண்யத்தை காமிக்கக்கூடிய அந்த பெரிய பிராட்டியினுடைய நிழல் மாதிரி இருக்கிற
இந்த பூமி பிராட்டியின் அம்சமாகிய ஆண்டாளும் நல்ல எண்ணமா தான் இருப்பா எப்பவும், அந்த காருண்யத்தோடு தான் இருப்பா. ஆனா அப்படினால நான் மாத்திரம் அனுபவிக்க வேண்டாம், ஏகஸ்வாது நபுஞ்சீதா, தித்திப்பான வஸ்து ஒருத்தன் மாத்திரம் அனுபவிக்க வேண்டாம், எல்லாரும் அனுபவிப்போம் வாருங்கோன்னு சொல்லி இவள் அத்தனை கோபகன்னிகைகளையும் போதுமினோன்னு கூப்பிடுறாள் ஆண்டாள், வாருங்கள்னு கூப்பிடுறாள். அந்த கோபகன்னிகள் எப்படி இருக்காருன்னா ஆண்டாள் வந்திக்கிறாள், நேரிழையீர் அப்படி வந்திக்கிறார். நேரிழையீர்னா விலட்சணமான ஆபரணத்தோடு கூடினவர்களே அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா ஊர்ல உற்சவம் நடக்கிறது, ஒரு பொண்ணு பக்கத்தாத்து பொண்ணை ஆஷ துணைக்கு ஆஷ்ணவாடி போலானமோ அப்படி கூப்பிட சமயத்துல அந்த பொண்ணு பேரை சொல்லி கூட்டினு ஆஷன் போவால தவிர, அந்த பொண்ணு மாத்து வாசல் நின்றுட்டு அழகா ஆபரணம் எல்லாம் போட்டு இருக்க பொண்ணே வான்னு கூப்பிட்டு அவன் அம்மாவை பூச்சு போவில ஏ அது மாதிரிலாம் பேசுறேன்னு. ஆனா ஆண்டாள் சொல்றா இங்க நேரிழையீர், விலட்சணமான ஆபரணத்தை உடையவர்களே பாருங்கள்னு சொன்ன. இது என்ன நம் பூர்வாச்சாரியர் சொன்ன, இதுல உள்ளுக்குள்ள வேற அர்த்தம் இருக்கு சுவாமி. விலட்சணமான ஆபரணத்தை உடையவர்களேன்னு சொல்றதுல தாத்பரியம் இல்லை, ஆண்டாளுக்கு வேற அர்த்தம் இருக்கு. என்ன சுவாமி வேற அர்த்தம்னா, பூர்வாச்சாரியர் அழகா சொல்ற, கிருஷ்ணன் வருவான், இவா வந்து எப்பவுமே தங்களை அலங்காரம் அண்டே இருக்காளா இவா ஒவ்வொரு கோபகன்னிகையும். ஆனா அப்படின்னால அவளை பார்த்துச்சு ஜம்மன் அலங்காரம் அண்ட அந்த நிலைமை அவளை பார்த்த உடனே தெரிகிற அப்படின்னால நேரிழையீர்னு ஆண்டாள் சொன்னா. இது ஒரு ஒரு சமாதானம். மற்றொரு சமாதானம் என்னன்னா, வசதி ஹிருதி சனாதனே ச தஸ்மின் பவதி புமான் ஜகதோஸ்ய சௌமிய ரூபா க்ஷிதி ரச பிரதிரம்யம் ஆத்மனோந்த கதயதி சாருதயைவ சாலபோதா. விஷ்ணு புராணத்துல இருக்கிற அழகான ஸ்லோகம், யாருடைய ஹிருதயத்துல எம்பெருமான் வாசம் பண்றானோ அந்த வாசம், எம்பெருமான் வாசம் பண்ற அந்த ஹிருதயத்தோடு கூடின அந்த அந்த மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும்னா, அவன் வந்து ரூபமேவாஸ்யே தன் மகிமானம் வியாச்சஷ்டேன்னு அந்த எம்பெருமானை பத்தி சொல்ற மாதிரியே அந்த எம்பெருமான் எப்படி இருப்பானோ அந்த அளவுக்கு இவன் கூட இந்த மனிதனும் அழகிய ரூபத்தோட இவன் காட்சி அளிப்பானாம். ஆக பெருமாள் யாருடைய ஹிருதய கமனத்துல தகராகாசம்ன்ற பெயரோட எம்பெருமான் அப்படி வீத்திருக்கானோ, அவன் இவன் இந்த எந்த இவன்கிட்ட இருக்கானோ அவனே சுந்தர புருஷனாக தென்படுவானாம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன அதாவது இப்பதான் ஒரு ரெண்டு மூணு வருஷமா இருக்கிற ஒரு மரம் வச்சுக்கோ, ஒரு சால மரம், ஆச்சா மரம் சொல்லுவா இத. இந்த ஆச்சா மரம்ன்றதானது ரொம்ப ஜம்முன்னு பச்சை பசேர் பசுமையோட அது நின்றுட்டு இருக்கு. அந்த மரத்தை பார்த்த உடனே அப்படி பச்சை பசேர்னு பசுமையோட அந்த மரம் இருக்குன்னா, அதை பார்த்த உடனே என்ன நினைச்சுக்கணும்னா, அந்த மரத்தினுடைய கீழே இருக்கிற பூமி பாகத்துல நீர் வந்து ஜலமானது ரொம்ப நல்ல ருச்சியோடு இருக்கக்கூடிய ஜலம் இந்த மரத்தின் கீழே இருக்குன்னு நமக்கு கண்டுபிடிச்சுக்கலாம். ஆக எப்படி அந்த ஆச்சா மரத்தினுடைய அந்த நிலைமையை பார்த்த உடனேயே இந்த மரம் பச்சை பசையில் பசுமை தங்கி இருக்கு, ஆனா அப்படின்னா கீழே நல்ல ஜலம் இனிப்பான தீர்த்தம் இங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறோமோ, அந்த மாதிரி யாருடைய இதயத்துல எம்பெருமான் வசிக்கிறானோ அந்த மனிதன் சௌமிய ரூபத்தோட சுந்தர ரூபத்தோட அவன் இருக்கிறத பார்த்த உடனேயே நாம் கண்டுபிடிச்சுக்கலான்ற அந்த மாதிரி இந்த பெண்கள்லாம் இருக்காளாம். ஆக அவளுடைய அந்த வைலட்சண்யத்தை பார்த்து அவ இருக்கிற அந்த அழகை பார்த்து இவாள் வந்து எம்பெருமான் அத்தனை பேருடைய இதயத்திலையும் இருக்கார் அப்படின்றத நேரிழையீர் என்ற அந்த இதனாலேயே ஆண்டாள் அழகா சொல்றாளாம். ஆக கிருஷ்ணனோ இவா வந்து எப்பவும் சேர்ந்து இருக்கக்கூடியவாள். ஆனா அப்படினால அந்த கிருஷ்ணன் சம்பந்தம் இவாளுக்கு வாய்க்கப்பட்டிருந்த காரணத்தினால இவா கிட்ட ஒரு புகர் இருக்கு, புகர்னா காந்தி, அப்பேற்பட்ட அந்த காந்தியோ காந்தி இவா கிட்ட தென்படுற காரணத்தினால அந்த ஒளி இவா கிட்ட தென்படுற காரணத்தினால நேரிழையீர்னு ஆண்டாள் சொல்றாள். அது மாத்திரம் இல்ல, புனை இழைகள் அணிவும் ஆடையுடையும் புதுக்கணிப்பும் நினையும் நீர்மயதன்றி வட்கிது நின்று நினைக்க புக்கால் சுனையுள் தடந்தாமரை மலரும் தன் திருப்புலியூர் முனைவன் மூவலகாளியப்பன் திருவருள் மூழ்கினளே. திருப்புலியூர் ஒரு திவிதேசம், 108 திவிதேசங்கள்ல ஒண்ணு, மாயப்பிரான் பெருமாள் திருநாமம். அந்த மாயப்பிரான் விஷயத்துல சுவாமி நம்மாழ்வார் நாயிகா பாவத்தை அடைஞ்சு பராங்குச நாயகியாக அந்த பெருமாளையே நினைச்சிட்டு இருக்காள். அவளுடைய நிலைமைய அவளுடைய தோழி வர்ணிக்கிற மாதிரி இந்த பாசுரம். உங்களுக்கு அர்த்தமா இல்லையா, இந்த பராங்குச நாயகி எப்படி இருக்கா தெரியுமா, இவள் ஆபரணங்களை இவள் போட்டு
இருக்கிற அந்த அழகு, இவள் சேலையை உடுத்திருக்கிற அந்த அழகு, இவளுடைய வடிவில் பிறந்த அந்த புதுமை, இவளுடைய அந்த வைலட்சணியம், இதெல்லாம் பார்த்தா நம்மளால நினைக்க முடியுதா? இது நினைக்கக்கூடியதாவே இல்ல. இவள் வந்து இவள் ஹிருதயத்துல அந்த மாயப்பிரான் பூந்து உள்ள பூந்துன்னு இருக்கான். ஆனபடினால அந்த மாயப்பிரான், அந்த திருப்புலியூர் பெருமாள், அந்த மாயப்பிரானுடைய அப்பன் திருவருள் மூழ்கினலே, அந்த திருவருளாகிய அந்த திரு அனுகிரகத்தை, திவ்ய அனுகிரகத்தை பெற்று அப்படியே அந்த ஆனந்த பரிவாகத்தினால அந்த கிருஷ்ணானுபவ ஜனித அந்த குதூகலம், அதான் ஸ்நானம் சொல்றோம் இல்லையோ, அப்பேற்பட்ட ஸ்நானம் இவள் ஸ்நானம் பண்ணிட்டா, அப்பேற்பட்ட அந்த மாயப்பிரானாகிய அந்த தடாகத்துல அப்படியே மூழ்கி இவள் இருக்கா இந்த பராங்குச நாயகின்னு சுவாமி நம்மாழ்வார் வர்ணிக்கிற மாதிரி நேரிழையீர் அப்படின்னு சொல்ற. அப்பேற்பட்ட திவ்யமான ஆபரணங்களோடு கூடின என்னுடைய தோழிகளே, சீர்மல்குமாய்ப்பாடி செல்வ சிறுமீர்காள் அப்படின்னு சொல்ற. அதாவது சீர்மல்கும் ஆய்ப்பாடி, சீர்ன்ற சொல்லுக்கு ஐஸ்வர்யம் அழகுன்னு அர்த்தம், ரெண்டு விதமான அர்த்தம் இருக்கு. ஆய் பாடினா ஆயின ஆயர்கள் இருக்க வசிக்கின்ற, பாடினா ஊர். அப்பேற்பட்ட இந்த திருவாய்ப்பாடியில ஐஸ்வர்யம் அப்படியே வெள்ளமடிகிறதுன்னு சொல்ற. ஏன்னா சாட்சாத் ஐஸ்வர்யம் மாதிரி இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் இங்க அவதாரம் பண்ணி இருக்கிற காரணத்தினால, அந்த காலத்துல தீபம் மாதிரி, ஒரு இருட்டில் ஏற்றி வச்ச விளக்கு மாதிரி இங்க பிரகாசிக்கிற காரணத்தினால இந்த ஆய்ப்பாடிக்கு ஒரு சீர்மையானது ஏற்பட்டதாம். அப்பேற்பட்ட சீர்மல்கும் ஆய்ப்பாடி அப்படின்னு சொல்ற. இந்த திருவாய்ப்பாடிக்கு இருக்கக்கூடியதான ஏற்றத்தை நம் பூர்வாச்சாரியால் அழகாக சொல்றார், யாக்கியாத்தாக்கள் அழகாக வர்ணிக்கிறார். இது ஸ்ரீவைகுண்டம் மாதிரி இல்லை, அதை காட்டிலும் இது வசதி. ஸ்ரீவைகுண்டத்துக்கு நாம் போகணும்னா பரமபதத்துக்கு அங்க வேற ஒரு தேகத்தை எடுத்துட்டு தான், விரஜா நதியை தாண்டிட்டு வேற அந்த சரீரத்தை எடுத்துன்னு தான் உள்ள நுழைய முடியும். ஆனா இது அப்படி இல்லை, யாரு வேணாலும் வந்து எப்ப வேணாலும் பார்க்கலாம்ன்ற நிலைமையில இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடியதான இடம் இது. அதே மாதிரி திரு அயோத்தியை காட்டிலும் இது வசதியான இடம். அயோத்தியில ஆச்சார பிரதானரான வசிஷ்டர் போன்றவாள்லாம் வசிக்கிற இடமா இருக்கு அது. ஆனா இந்த இடமோ, இந்த ஆயர்பாடியோ, இடக்கையும் வலக்கையும் அறியாத இடையர்கள்லாம் வசிக்கிற ஊரா இருக்கு இது. அந்த திரு அயோத்தியில பெருமாளுடைய குணத்தை பார்த்து எல்லோரும் உகந்தார்கள். இந்த திருவாய்ப்பாடியில கிருஷ்ணனுடைய தீம்பு கண்டு உகக்கிற நிலைமையில, சந்தோஷப்படக்கூடிய நிலைமையில இந்த ஊர் இருக்கு. அப்பேற்பட்ட ஊர்ல பிறந்த அந்த பிறக்கிற அந்த பாக்கியத்தை பண்ண செல்வ சிறுமீர்கள் அப்படி சொல்ற. ஆக செல்வத்தோடு கூடின கன்னி பெண்களே அப்படி சொல்ற ஆண்டாள். இந்த பெண்களுக்கு இருக்கக்கூடியதான செல்வம் என்ன அப்படின்னா, பொதுவா இந்த ஆத்மாவுக்கு நிலை நின்ற ஐஸ்வர்யம்னு ஒன்று உண்டு. இந்த ஆத்மாவுக்கு நிலை நின்ற ஐஸ்வர்யம் எதுன்னா பகவத் பிரத்யாசக்தின்னு சொன்ன. பகவத் பிரத்யாசக்தின்னா பகவத் சம்பந்தம்னு அர்த்தம். இந்த ஆத்மாவுக்கு சாஸ்வதமா இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் பகவத் சம்பந்தம் தான். தமையனார் காட்டுக்கு போறார் பிதிருவாக்கிய பரிபாலனத்தை பண்றதுக்காக. போற சமயத்துல சக்கரவர்த்தி திருமகனோட ராஜ்யத்தை விட்டுட்டு வெறுங்கையோட பெருமாள் பின்னாடியே போனார் இளைய பெருமாள் லட்சுமணன். அந்த லட்சுமணனை பத்தி சொல்லச்ச வால்மீகி, லட்சுமணோ லட்சுமி சம்பன்னகான்ற. அவர் எந்த ஐஸ்வர்யத்தோட கூடியிருக்கார் லட்சுமணன்? லட்சுமி சம்பன்னகான ஐஸ்வர்யத்தோட கூடினவர். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார் இவர். இவர்கிட்ட என்ன ஐஸ்வர்யம் இருக்குன்னா அந்த கைங்கரிய ஸ்திரீ அவர்கிட்ட இருக்கான். ஆனபடினால் லட்சுமி சம்பன்னகான்றார். அதே மாதிரி ராவணனுடைய வீட்டிலேருந்து புறப்பட்டுட்டார், நாலு ராட்சசால ஆட்சிண்டு, பரித்தியக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தர்ணிச்சான்னு சொல்லி விபீஷணாழ்வான் தன் தமையனுக்கு புத்திமதி சொல்லி பார்க்கிறார். அவர் கேட்கல, சரி இனிமே நாம் அங்கே இருக்க வேண்டான்னு கிளம்பிவிட்டார். தெற்கு சமுத்திரத்தினுடைய வடக்கு கரையில ஆகாச மார்க்கத்தில் கையை கூப்பிண்டு
இவர் அந்த மாதிரி நிக்கிற சமயத்துல உடனே அந்த விபீஷண ஆழ்வாரை பத்தி சொல்லச்ச அந்தரிக்ஷ கதஹா ஸ்ரீமான் அப்படின்றார் வால்மீகி. ஆகாசத்தை அடைஞ்ச இந்த ஸ்ரீமானான விபீஷண ஆழ்வான்றார். விபீஷண ஆழ்வானுக்கு அந்த ஸ்ரீமத்துவம் எங்கேருந்து வந்தது, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார் இவர் லங்கையில அப்படின்னா கைங்கரிய ஸ்ரீயை பெற்றாரோ இல்லையோ அதனாலன்றார். அதே மாதிரி கஜேந்திராழ்வானை பத்தி சொல்லச்சியும் நமக்கு உண்மையான ரட்சகன் சர்வேஸ்வரன் தான் அப்படின்றத தெரிஞ்சுண்டு ஆதி மூலமேனு கஜேந்திராழ்வான் கூப்பிட்ட உடனே பெருமாள் வந்து காப்பாத்துறார். அந்த சமயத்துல சத்து நாகவரஹா ஸ்ரீமான் அப்படின்னு கஜேந்திராழ்வானை பத்தி சொல்லச்ச ஸ்ரீமான் கஜேந்திரஹா நாகவரஹான்னு சொல்றார். ஆக அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமத்துவம் அந்த பகவத் சம்பந்தத்தினால வந்த அந்த பகவத் கைங்கரியமாக தினந்தோறும் ஒரு புஷ்பத்தை எப்பெருமான் திருவடியில சமர்ப்பிக்கிற அந்த அந்த ஸ்ரீமத்துவம் அவர்கிட்ட எப்பவும் இருக்கும் இல்லையோ, இதெல்லாத்தையும் வச்சுட்டு சொல்ற மாதிரி இங்க செல்வ சிறுமியர்கள்னா அந்த பகவத் சம்பந்தமாகிய அந்த செல்வத்தை பெற்றவர்கள் இந்த சிறுமிகள். அதை ஆண்டாள் அழகாக சொல்றாள், செல்வ சிறுமியர்கள் அப்படின்னு. கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். அது மாத்திரம் இல்ல, இந்த கிருஷ்ணன் யாருன்னா கூர்வேல் கொடுந்தொழிலன் அப்படின்னா கூர்மையான வேலாயுதத்தை கையில வச்சுட்டு இருக்கிற நந்தகோபன், அதிலும் கொடுந்தொழிலன் நந்தகோபன்யத்தினால கொடுமையான அந்த காரியத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்காராம் இந்த நந்தகோபன். இந்த நந்தகோபர் எப்பேற்பட்டவர்னா ரொம்பவும் சாதுவாக இவர் சொல்லப்பட்டிருக்கார் ஸ்ரீபாகவதம் அப்படிதான் வர்ணிக்கிறது. அப்பேற்பட்ட நந்தகோபர் ஒரு பச்சை பசேல்னு பசும் புல்னு வாத அந்த புல் முளைச்சிருக்கிற இடத்துல அது மேல காட்டிவிடுவார். ஐயோ நாம் காலை வச்சுட்டோமான அந்த பசும் புல்லுக்கு ஏதாவது ஆகுமோ என்னமோ அப்படின்னு அந்த பசும்புல் மேல கூட காலை வைக்க வைக்க கூசக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பரம சாத்விகராக சாதுவா இருக்கக்கூடியவர். அது எப்படி இருக்குன்னா நம் சிறியாத்தானை போல அப்படின்னு பூர்வாச்சாரியால் சொல்றார். சிறியாத்தான் ஒருத்தர், இந்த சிறியாத்தான்றவர் வந்து இவர் முதலியாண்டானுடைய காலத்துல இருந்தவர், பட்டருடைய கோஷ்டியிலையும் நம்பிள்ளை கோஷ்டியிலையும் அன்வயிச்சவர், வங்கிபுரத்து நம்பியினுடைய சிஷ்யர். இவர் ஸ்ரீவைஷ்ணவாள வந்து பிரணாமம் பண்ண வேண்டிய சமயத்துல ஸ்ரீவைஷ்ணவாள பார்த்தாலே போறோம், உடனே கை கூப்பிண்டு உடனே கீழே விழுந்து சேவிச்சுட்டே இருப்பாராம். அதுவும் ஸ்ரீரங்கத்துல கேட்கவே வேண்டாம், நிறைய ஸ்ரீவைஷ்ணவ சமிருத்தி ஊறுது. நிறைய பேர் வந்து போயிட்டு இருப்பா, அவள் எல்லாம் பார்த்த உடனே கீழே கை கூப்பிண்டு கீழே விழுந்து சேவிப்பார். இவர் அந்த மாதிரி சேவிச்சு சேவிச்சு ஒரு உடம்பெல்லாம் தழும்பா இருக்கான். இத பெருமாள் திருமொழி வியாக்கியானத்திலேயும் நாச்சியார் திருமொழி வியாக்கியானத்திலையும் சொல்றா. ஆன அப்படின்னால அந்த சிறியாத்தான் மாதிரி இவர் இந்த நந்தகோபர்னு சொல்றார். கூர்வேல் கொடுந்தொழிலன். ஆக இந்த நந்தகோபர் எப்பேற்பட்டவர்னா கொடுமையான தொழிலை பண்ணக்கூடிய நிலைமையில மாறிட்டார்னா புத்திரவாத்சல்யம் தான் அதுக்கு காரணம். சோமகன்னு ஒரு ராஜா, அவனுக்கு 100 பெண்கள் அதாவது மனைவிகள். அந்த 100 மனைவியோட அவன் வந்து குர்த்தனம் பண்ணிட்டு ஒரே ஒரு மனைவிக்கு மாத்திரம் ஒரே ஒரு பையன் பிறந்தான். குழந்தைய தொட்டில விட்டுருக்கா, அந்த தொட்டில இருந்த குழந்தைய ஒரு எறும்பு கடிச்சுடுத்து. உடனே எறும்பு கடிச்ச உடனே அவ வந்து எல்லாரும் அதை பார்த்துட்டு ஒருத்தி அழுதா, அதை பார்த்துட்டு அந்த 100 பெண்களுமே அழ ஆரம்பிச்சுட்டா. ராஜா வெளியில போயிட்டு இருந்தார், அப்பதான் உள்ள நுழையிறார். இவெல்லாம் அழுதுன்றத பார்த்து அவரும் அழ ஆரம்பிச்சுட்டார். குழந்தைக்கு இந்த மாதிரி எறும்பு கடிச்சு கொடுத்தேன்னு கேட்டு அவர் அழறார். ஆக புத்திர வாத்சல்யத்தினால அத்தனை பேரும் அழுதார்கள்னு சோமகோபாக்கியானம் மகாபாரதத்துல இருக்கு. அந்த மாதிரி இந்த புத்திர வாத்சல்யத்தினால இவர் கையில வந்து கூர்மையான இந்த சூலாயுதத்தை வச்சு நிக்கிறாராம். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் சொல்றார். இந்த மாதிரி சூலாயுதத்தை வச்சுக்கலாமா, ஆயுதத்தால கொல்லலாமா, இது சாஸ்திர விருத்தம் இல்லையா, நஹிம்சியா சர்வா பூதானின்னு சாஸ்திரம் சொல்றதே, எந்த ஜந்துவையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்றிருக்க அப்படின்னு கேட்டா, அதே சாஸ்திரத்திலேயே விதிவிலக்கு இல்லையா, அக்னிஷோமியம் பசுமாலபேதான் இருக்கு
அக்னிஷோமம்ன்ற யாகத்துக்காக நான்கு காலை நான்கு காலோடு கூடின பிராணியை கொல்லணும்னு சொல்லிருக்கு. ஆக ஒரு விதி இருந்தா அந்த விதிக்கு ஒரு விதி விளக்கம் இருக்கும் இல்லையோ? இது பகவத் சம்பந்தமா இருக்கிறபடினால இந்த விதிக்கு விதி விளக்கு இருக்கு. ஏன்னா மன்னிமித்தம் கிருதம் பாபம் அபி புண்ணியாய கல்பத்தேன்னு எம்பெருமானே சொல்றான். என் பொருட்டு செய்கிற எந்த பாவமும் அது புண்ணியமா ஆயிடுறது, ஏன்னா எனக்காக தான் நீங்க பண்றங்க அந்த பாவ காரியத்தை அப்படின்றானா ஸ்ரீகிருஷ்ணன் எம்பெருமான் சொல்றான். ஆனபடியினால அப்பேற்பட்ட நிலைமையில குருவேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் பெருமாளுக்காக நான் சூராயுத்தை கையில வச்சிருக்கோம்னு நந்தகோபன் யுத்தத்தை கையில வச்சிருக்காராம். அந்த நந்தகோபன் எதிரில குமரனாக தந்தை சொல் கேட்கக்கூடிய அளவுக்கு தந்தைக்கு கட்டுப்பட்டவனாக ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கானா. நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம், ஏரார்ந்த கண்ணி அழகான கண்ணழகு வாய்க்க பெற்ற யசோதை பிராட்டின்றார். யசோதை பிராட்டி கண் இவ்வளவு அழகா இருக்காம். ஆக இவளுக்கு வந்து சர்வேஸ்வரனை பிள்ளையாக பெற்ற அந்த பாக்கியம் இவ கண்ல அப்படியே தெரியுதுதான். ஆக அங்க சிவைகுண்டத்துல அந்த ஒரு நாடு முழுக்க அந்த பரமபதம் முழுக்க சதா பசியந்தி சூரையாகான்னு அந்த எம்பெருமானை அவ தரிசனம் பண்ண நிலைமையில இங்கேயும் இந்த யசோதை பிராட்டி எப்பொழுதுமே கண்ணனை அந்த நீலமேக சியாமலனை அந்த கண்ணனனும் கருந்தெய்வம்ன்ற அந்த கருந்தெய்வத்தை இவள் சதா தரிசனம் பண்ற காரணத்தினால இவ கண்ணுக்கு ஒரு அழுகு ஏற்பட்டு கொடுத்தான். ஏன்னா அழுகையும் அஞ்சி நோக்கும் அன்னோக்கும் தொழுகையும் இவை கண்ட கண் அல்லவா இந்த கண், யசோதை பிராட்டினுடைய கண்கள். கிருஷ்ணன் அம்மா நான் பண்ணலாமா, நான் ஒரு தப்பு காரியம் பண்ணலாமா, நான் வெண்ணையை திருடலாமான்னு இவன் சொல்லி இருக்கானா. தாயார வந்து அடிச்சிருவாரும் பயந்துன்னு பாக்குறானாம். அதே சமயத்துல கையை கூப்பி வணங்குகிறானாம் தாயை. ஆக அழுதல் அஞ்சி நடுங்குதல் தொழுதல் இத்தனையும் கிருஷ்ணன் பண்ணிட்டே இருக்கான், அதெல்லாம் பார்த்துட்டே இருக்காள் இவள். அப்படி பார்த்துட்டு இருக்கிறதுனால யசோதை பிராட்டியினுடைய கண்ணுக்கு ஒரு அழகு வந்து கொடுத்தான். ஆனபடினால அம்பன்ன கண்ணாள்ன்ற திருமங்கை ஆழ்வார் அப்பேற்பட்ட கண்ணழகு வாய்க்க பெற்றவள். ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம், அந்த யசோதை பிராட்டி எதிரில் இளம் சிங்கமாக இருக்கானாம். இளமை பிராயத்தோடு கூடின இளம் பிராயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கம் மாதிரி இருக்கானாம். ஆக நந்தகோபர்கிட்ட வினயத்தை காமிக்கிறான், பணிவை காண்பிக்கிறான். தாய்கிட்ட தன்னுடைய அந்த தேஜஸ் அப்படியே வெளியிடும் வண்ணம் அப்படி சிங்கமாக இருக்கும். யாராவது அந்த திருவாய்ப்பாடியில கிருஷ்ணன் ஆனா இதை பண்ணான்னு ஏதாவது அவ வந்து குற்றம் சொல்லுவதற்காக வந்த சமயத்துல வருகிற சமயத்துல யசோதை பிராட்டி அவ எதிரில கிருஷ்ணனை தண்டிக்கிற மாதிரி தண்டிப்பா, இவன் அஞ்சுகிற மாதிரி சில வார்த்தைகளை சொல்லுவாளாம் ஊரார் முன்னே. அப்படி அவ போய் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இவனை பார்த்து சந்தோஷமா சிரிச்சு நீ பாட்டுக்கிறப்பா அப்படி சந்தோஷமாக தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாளாம். அஞ்ச உறப்பால் அசோதை ஆனாட விட்டுட்டு இருக்கும் பெரியாழ்வார். இத அந்த அளவுக்கு யசோதை பிராட்டி எதிரில் மாதிரி இருப்பானாம் ஸ்ரீகிருஷ்ணன். பொதுவா இத ஒரு சுவாரஸ்யமா ஒரு விஷயம் சொல்லலாம், வியாக்கியானங்கள் சொல்றா. அதாவது இடைப்பெண்கள் வயசில் இருக்கிற பெண்கள் ஆத்துல போய் விளையாடி இருக்காளாம், தண்ணீர்ல யமுனையில தீர்த்தாமாடிண்டே விளையாடிருக்காவா. குளிக்கிச்ச விளையாட்டு, குளிச்சு வந்த உடனே கரையில உட்காந்து விளையாட்டு, மணல் விளையாட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காவா. அந்த சமயத்துல கிருஷ்ணன் அங்க போயிடுறான், அவளுக்கு எத்தனையோ அவளை கஷ்டத்துக்கு உள்ளாக்குறான். அந்த பெண்கள்லாம் வந்து யசோதை பிராட்டி கிட்ட வந்து முறையிடுறாளாம். அந்த மாதிரி ஒரு பாசுரம் பெரியாழ்வாருடைய பாசுரம் இருக்கு. ஆற்றிலிருந்து விளையாடுவோங்களை சேற்றால் எரிந்து வளை துகில் கை கொண்டுன்றார். காற்றுக்கு அடியனாய் அப்படின்னு சொல்லி காத்தை காற்று வேகமா பறந்து ஓடி போடுறானா கிருஷ்ணன். நாங்க பாட்டுக்கு உங்க வீட்டு வாசல்ல விளையாடல, யாருக்கும் நாங்க உபதிரவம் கொடுக்கல,
தொல்லை கொடுக்கல, நாங்க பாட்டுக்கு எல்லாருமா போய் யமுனை கரையில நாங்க போய் விளையாடிட்டு இருந்தா, அந்த ஆத்து ஆத்துல விளையாடிட்டு இருந்தா அங்க வந்துட்டான். தண்ணி உள்ளுக்குள்ள அப்படியே வந்துண்டு அப்படியே அந்த ஜலத்து உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சேரை எடுத்து எங்க பேர்ல வீசுகிறான், எங்களுடைய கை வளைய அடிக்கிறான், எங்களுடைய புடவையை பிடிச்சு இழுக்கிறான், இந்த மாதிரி சில தீம்புகள் பண்றான் அப்படின்னு அவள்லாம் வந்து ரிப்போர்ட் பண்றாளாம். சொல்ற சமயத்துல அவள் எதிர அப்படி கண்டிக்கிற மாதிரி கண்டிச்சுட்டு யசோதை அவ போனதுக்கு அப்புறம் ஆனாட விட்டுட்டு இருக்கும். அப்படி யசோதை பிராட்டியின் எதிரில் இளம் சிங்கமாக இருக்கானாம் ஸ்ரீகிருஷ்ணன். ஆக யசோதை இளம் சிங்கம் கார்மேணி செங்கன் கார்மேணி நீலமேக சியாமலன், மேகம் மாதிரியான அந்த திருமேனியை கொண்டவன், தூணீர் முகில் போல் தோன்றாயேன்னு சுவாமி நம்மாழ்வார் பிரார்த்திச்ச மாதிரி, மேகசியாமம் மகாபாகுன்ற மாதிரி அந்த மேகம் மாதிரி இருக்க அந்த வண்ணத்தை உடையவன் கார்மேணி செங்கன். அது மாத்திரம் இல்ல, அந்த எம்பெருமானுடைய அந்த திருமேனி சகல தாபங்களையும் போக்கடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியதான திருமேனி அது கார்மேனி. செங்கன் வாத்சல்யத்தை தெரிவிக்கிற அந்த கண்கள். ஆக ஒரு ஒரு மேகத்துல ரெண்டு தாமர பூத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய கண்கள் இருக்கான். இத நம் பூர்வர்கள் சொன்னா ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் அந்த உற்சவங்கள் ராத்திரி முழுக்க நடக்குமா, அந்த உற்சவத்துல அன்வயிச்சுட்டு வர சுவாமிகள் மறுநாள் கார்த்தால அவ ராத்திரி மொத்தம் தூங்கியிருக்க மாட்டா, ரெண்டு சவந்திருக்குமா, இரா திருநாள் சேவித்தார் கண் போலே இருக்கை அப்படின்னு வியாக்கியானம் பண்ற. ஆக ராத்திரி பூரா திருநாள் சேவிச்சுட்டு வந்தவா தூங்காம இருந்தா அவ கண் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சக்கச்சிவேல்னு இருக்கிற கண் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு இருக்கான். கார்மேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான். அது மாத்திரம் இல்ல, அவனுடைய அந்த திருமுக மண்டலத்தை பார்த்தா அதில் இருக்க அதுல சூரியன் மாதிரியும் சந்திரன் மாதிரியும் இருக்கக்கூடியதான அந்த பிரகாசத்தை உடையவனாக இருக்கானாம் ஸ்ரீகிருஷ்ணன். தத்ர கோவிந்தமாசீனம் பிரசன்னாதித்ய வர்ச்சசம் உபாசான் சக்கிரே சர்வே குரவோ ராஜபிஸ்ஸக. கோவிந்தன் அங்க கௌரவர்களுடைய சபைக்கு வந்து உட்கார்ந்த உடனேயே அப்படியே ஆதித்யன் சூரியன் மாதிரி பிரகாசிச்சானாம் அப்படின்னு மகாபாரதம் உத்தியோக பருவம் சொல்றது. அதே மாதிரி சந்திரன் மாதிரியும் அவன் பிரகாசிக்க கூடியவன். ஆக கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பறை தருவான். அப்பேற்பட்ட நாராயணன் தான் சாட்சாத்து, அந்த நாராயணன் தான் ஸ்ரீகிருஷ்ணனாக இங்கே அவதாரம் பண்ணியிருக்கான். ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹ நாகபரியங்கம் உத்ருஜகி ஆகதோ மதுராம்புரியம்னு சொன்ன மாதிரி இங்க அவன் கோவர்தன பர்வதத்தை தாங்கி பிடித்தல் போன்ற அதிமானுஷமான அந்த திவ்யமான சேஷ்டிதங்களாலே தன்னுடைய சர்வேஸ்வரத்துவம் தெரிகிற மாதிரி அவன் செஞ்ச அவதாரம் இல்லையா இது. ஆக சாட்சாத்து நாராயணன் தான் அவன். அப்பேற்பட்ட நாராயணனே நமக்கே பறை தருவான். நாராயணனே அவன் நாராயணன். என்ன நாராயண நாமத்தை உச்சரிச்சோமானால் ஆர்த்தா விஷன்னா சிதிலாச்ச பீதாக கோரேஷுச்சு வியாதிஷு வர்த்தமானாக சங்கீர்த்திய நாராயண சப்தமாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்தின்னு தீனர்கள் துக்கத்தோடு கூடினவர்கள் நெஞ்சு சிதிலமாக ஆனவர்கள் பயந்தவர்கள் இப்படி எல்லாரும் ஒரு சேர எந்த நாமத்தை சொல்லணும்னா திருநாமத்தை சொல்லணும்னா அந்த நாராயண நாமத்தை தானே சொல்லணும். அப்பேற்பட்ட நாராயணன் தான் ஸ்ரீகிருஷ்ணன். ஆனபடினால நாராயண பரபிரம்ம தத்துவம் நாராயண பரஹ நாராயண பரோஜோதி ஆத்மா நாராயண பரஹான்ற நிலைமையில அந்த நாராயணன் தான் நாராயணனே அந்த ஏவகாரம் அவதாரணம் அவன்தான் நமக்கு பறை தருவான். நாம் இந்த நோன்பு நோக்கிற சமயத்துல பறையின் ஒரு வாத்தியம் நமக்கு தேவை, அந்த பறைய அவன் தான் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ. இந்த நோன்ப மார்கழி மாசத்துல நாம் ஒழுங்காக நாம் இதை கடைபிடிச்சோமானால் நம் ஊர்ல இருக்கக்கூடியதான இந்த அனாவிருஷ்டின்றதானது மழை இன்மைன்றதானது போய் நம் ஊர்ல நல்லா மழை பெய்யும், சசிய சியாமலமா இருக்கும், பயிர்கள் நன்றா வளரும், ஊரார் அத்தனை பேரும் நம்மை புகழ்வார்கள். பாரோர் புகழ படிந்தேலோ ரெம்பாவாய். அந்த மாதிரி இந்த நோன்புல நீங்கள்லாம் பங்கு கொண்டு அவகாகித்து நீங்கள் வந்து இந்த நோன்புல பங்கு பெற வேண்டும்னு கோப கன்னிகைகளை பார்த்து
ஆண்டாள் சொல்ற பாசுரம் இந்த முதல் பாசுரம். ஆச்சாரியோபதேசத்தினால பகவான் ஒருத்தர் இருக்கான், நாம் அவனுக்கு சேஷபூதர்னு அறிகிற நாள் தான் நன்னாள் மார்கழி திங்கள்னு இந்த பாசுரம் அந்த தத்துவார்த்தத்தை நமக்கு சொல்றது. சென்ற நாள் செல்லாத செங்கண்மால் எங்கண்மால் என்ன நாள் என்னாலும் நாளாகும்னு பெயாழ்வார் சொல்றார். எம்பெருமானுக்கும் தடாகத்துக்கும் பலவிதமான சாமியங்கள் இருக்கிறபடினால நீராட்டம் அப்படின்னு சொன்னதுனாலேயே மார்கழி நீராட்டம்னு சொன்னதுனாலேயே பகவத் அனுபவம் தான் இங்க பேசப்படுறது. தாமரை நீர் வாசத்தடம்னு தசரதன் தயரதன் பெற்ற மரகத மணி தடம்னு நம்மாழ்வார் எம்பெருமானை தடாகமாகவே வர்ணிக்கிறார். அந்த விஷயம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. உடலுக்கு ஆபரணம் வேறு, ஆத்மாவுக்கு ஆபரணம் வேறு. இங்க நீரிழைன்னு சொன்னதுனால ஆத்மாவுக்கு வேண்டியதான சாந்தி முதலிய ஆத்ம குணங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் பிராப்தியஸ்ய பிரம்மணோ ரூபம் பிராப்துஷ பிரத்யேகாத்மன பிராப்திபாயம் பலம் சேதி ததா பிராப்தி விரோதிச்ச வதந்தி சகலாவேதா சேத்திகாச புராணக்காகன்னு சொல்லி அர்த்த பஞ்சக ஜானம் சொல் அர்த்த பஞ்சகம்னு சொல்லுவா சாஸ்திரத்துல. அந்த அர்த்த பஞ்சக விஷயம் கூட இந்த பாசுரத்துல இருக்கு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.